அனைவருக்கும் வணக்கம். பகவத் பாதையில் வந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம், எது ஞானம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐயாவோட பாதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதை தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு அகத்தில் எந்த விதமான வேலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றத புரிஞ்சுக்கிறோம். ஏன் அந்த முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, நம்ம பலவிதமாக ரீடிசைன் பண்ண ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனாலும் வந்து எதுவுமே வந்து நிலையான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நிலையான ஒரு அகத்தில் ஒரு லேண்ட்ஸ்கேப், அந்த மாதிரி நம்மளால் வந்து இருத்திக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சதுனால, அகத்தில் வர்றது எல்லாமே வெறுமனே வந்து ஒரு ஷேடோஸ் மாதிரி, பிம்பங்கள் மாதிரி அப்படிங்கிறதுனால, நம்ம முடிஞ்சு போன ஒன்றை கையில் எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி அதைத்தான் மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அறிவுபூர்வமாக இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறதத்தான், அந்த நாலெட்ஜ் தான் ஞானம். இன்னும் கூட சொல்லப்போனால் மெஞ்ஞானம். எதை பற்றின ஒரு அறிவுனாலும் அதுக்கு ஞானம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன, எது நிலையானது, எது பிம்பமானது, எது வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் வந்து மெஞ்ஞானம். ஸோ இதுதான் ஞானம்னு நம்மளுக்கு புரிஞ்சிருது, இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஹேபிச்சுவலாக நம்மளுடைய பழக்க வழக்கத்தினால, அல்லது வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கும் பொழுது, அல்லது ரொம்ப நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போதோ, அல்லது ரொம்ப பெயின்ஃபுல்லான இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து வெளியில் வரும்போதோ, நம்ம திருப்பி வந்து நம்மளை அறியாமலே அதை மாற்றுறதுக்காக வேண்டி கையில் எடுத்து திருப்பி போராட ஆரம்பிச்சிடுறோம், ஒரு சுழலில் மாட்டிக்கிறோம். ஸோ அப்புறம் வந்து நமக்கு என்ன தோணுது, அப்போ நம்ம புரிஞ்சது வந்து வேலை செய்யலையா? ஏன்னா ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு வாட்டி புரிஞ்சது புரிஞ்சது தான், சும்மா சும்மா ஞாபகப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அப்போ இப்போ ஏன் வேலை செய்யலை, அப்போ நம்ம புரிஞ்சுக்கலையோ, சரியாக புரிஞ்சுக்கலையோ, இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கலையோ, அகலமாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நம்ம புரிதல் மேலே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நாம் புரிஞ்சதையே நிராகரித்து சரி வேறு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் திருப்பியும் ஒரு இன்ஃபினிட் சீக்கிங் மோட், சர்ச்சிங் மோடில் போயிடுறோம். ஸோ 50% ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ, மீதி 50% இவ்வளோதான் ஞானம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு உறுதிப்பாட்டோட அதை அங்கே முடிச்சுக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மீதி 50%. ஸோ ஞானம்னா என்னன்னு புரியணும், புரிஞ்சது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுங்கிறது நமக்கு தெரியணும், தெரிஞ்சதை உறுதிப்படுத்திக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த கம்ப்ளீட் ஒரு இது. ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம டைம் எடுத்து நம்ம எப்போ வந்து இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளுடைய புரிதலை ஆக்கி நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோமோ, அப்போவே வந்து அகத்துக்கான விடுதலை நமக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நம்ம புறத்தில் கவனம் செலுத்தணும் செலுத்தணுன்ட்டெல்லாம் போக தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம அதில் ஷிஃப்ட் ஆகிடுவோம். இங்கே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலை. ஸோ அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்டர்வலுக்கு அப்புறம் முகாமுக்கு போய் ஞான புரிதல் ஏற்பட்டு அங்கே கன்ஃபர்மேஷனும் ஒரு செஷன் இருக்குது, பட் நம்ம அங்கே புரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும் பொழுது நம்ம லைஃப் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம், அப்போ அப்படியே நம்மளை விழுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, திருப்பி நம்ம நடைமுறை யதார்த்தமான வாழ்க்கைக்கு வந்த பிறகு தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைக் ஆஃப்டர் இன்டர்வல் இன்டர்மிஷனுக்கு அப்புறம்னு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதுவும் ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ தி எண்டுன்னு போட வேண்டியது நம்ம தான். ஸோ அதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உரையாடல், ஒரு டயலாக் ஃபார்மேட் தான் இந்த ஞான மலர்வு. ஸோ இதில் வந்து எவ்வளவு விதமான, அதாவது எந்த கேள்வியும் நம்மளுக்கு என்னடா இதை போய் கேட்குறாங்க அதை போய் கேட்குறாங்க, சம்மந்தம் இல்லாமல் கேட்குறோம், சம்மந்தப்பட்டு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இல்லாமல் வெளிப்படையாக நேர்மையாக இன்னசென்ட்டாக நீங்கள் வந்து நம்ம அந்த கேள்விகளை வைக்கும் பொழுது, நம்ம சேர்ந்து ஓப்பன் மைண்டடாக அதை வந்து நம்ம அதை அணுகும் பொழுது, நம்மளுக்கான கேள்விகளே நம்ம நம்மளுக்கான விடைகளை நோக்கி நமக்கு அந்த தெளிவுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த விதமாக இன்னைக்கு ஞான மலர்வுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வரவேற்று, முதல் கேள்வி யாரோடதோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த விதமான இன்ஹிபிஷன், ஹெசிடேஷன் இல்லாமல், ஒரு தயக்கம் இல்லாமல் நம்ம நம்மளுடைய புரிதலை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம இந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, ரேமன் சார் வந்து உங்களை அன்மியூட் பண்ண ஆப்ஷன் கொடுப்பாங்க. சிந்துஜா மேம் சொல்லுங்க. இல்லை, எனக்கு போன வாரம் நடந்த ஒரு நிகழ்வு, எனக்கு அதுதான் ஞாபகம். அதுல ஒரு குழப்பம் எனக்கு இருக்குது. ஓகே மேம். அதாவது நான் வந்து ஒரு வீட்டில் 8 பேர் இருக்கிறோம். ஸோ ஷேரிங் ஷேரிங்ல இருக்கிறோம். லைக் ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொருத்தர் ரெண்ட் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதில் பேர் வந்து என்னைய சும்மா சிறுப்புலத்தனமா வந்து ஒவ்வொரு இதுவா என்னைய சண்டை பிக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து கோபப்படணுமா, இல்ல நான் அமைதியா போயிட்டு இருக்கேன் ஆனா அந்த கோபப்படாம நியாயத்தை சொல்லாம அமைதியா போறதும் எனக்குள்ள வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்கு என்னோட மனசுக்குள்ள. நம்ம நியாயத்துக்காக நிக்க மாட்டேங்கிறோமே, நம்ம வந்து அமைதியா போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பம் வந்து என்னோடக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இது இந்த சிச்சுவேஷன் மட்டும் இல்ல, வேற எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நான் திருப்பி போராடணுமா இல்ல நான் அமைதியா போகணுமாங்கிற அந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கு எனக்கு எப்பவுமே. அது வந்து எனக்கு அழுகையா மாறுது. எனக்கு அது கோபமா வெளிப்படுறதுக்கு பதிலா எனக்கு அழுகையா தான் வெளிப்படுது. அதுவே எனக்கு ஒரு பெரிய அதுதான் ஒரு குழப்பமா இருக்குது. ஓகேம்மா, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம். நீங்கள் வந்து ஞான முகாம் எப்போ அட்டன் பண்ணேன்னு சொன்னீங்க சிந்துஜா? ட்ராப் அவுட் ஆயிட்டாங்களா? இருக்காங்க. ஆ, ஞான முகாம் எப்போம்மா அட்டன் பண்ணீங்க? மேம் நீங்க அன்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் இங்க புதுசு இந்த குரூப்புக்கு. ஒரு ஃப்ரெண்ட் மூலமா தான் நான் வந்து இது பண்ணேன். நான் நேத்து தான் ஃபர்ஸ்ட் செஷன் என்னோடது அந்த சாரோடது அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது என்னோட ரெண்டாவது செஷன். ஓகே. ஸோ ஞான முகாம் நீங்க அட்டன் பண்ணல, இப்பதான் நீங்க பகவத் பாதை ட்ரெயினிங் பகவத் ஆரம்பிச்சு. அவங்களோட புக்ஸ் நான் ரீட் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, சரி. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாமா, நீங்க வந்து ஒரு 4 வீடியோஸ் தான் ஐயாவோட டைரக்டான ஒரு விளக்கங்கள் இருக்கும். 4 கூட இல்லை. ஞானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே முகாம்ல வந்து முதல் டாப்பிக்கா இருக்கும். ஸோ ஓகே ஐயாவினுடைய இந்த ஒரு டாப்பிக்கை மட்டுமே வெவ்வேறு முகாமில் உள்ளதை எடுத்து அந்த ஒரே டாபிக், அந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு லிசன் பண்ணுங்க, ஓகே உள்வாங்கு. அப்போது யூடியூப் எது யூடியூப்ல இருக்கு, எல்லாமே அவைலபிள், ஆக்சஸ் ஃப்ரீ தான். ஸோ ஓகே நீங்கள் அதை வந்து உள்வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். அதாவது உள்ள ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கு, வெளியில ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கு அப்படிங்கிறது. நீங்க அந்த அதை அதை லிசன் பண்ணிட்டு நீங்க அடுத்த வாரம் நீங்க வாங்க மண்டே. கண்டிப்பா வந்து இதுக்கான விளக்கம் நான் வந்து இப்ப கொடுக்க முடியும். பட் அது வந்து ஒரு மேம்போக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்ம செல்ஃப் ஹெல்ப் மாதிரி இப்போ தோணும். பட் ஓகே அதனுடைய ஆழம் வந்து உங்களுக்கு எப்ப புரியும் நான் இப்ப சொல்றேன் நானு. பட் இருந்தாலும் நீங்க அதை போய் லிசன் பண்ண, ஐ வில் ரெக்கமெண்ட் தட். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த வாரம் வந்து இது பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த கேள்வியே வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். இப்போ உங்களோட கேள்வி என்னன்னா, ரெண்டு இமோஷன், அதாவது முதல்ல வந்து கோவப்படுறது வருது. கோவப்படும் பொழுது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, நம்ம அப்பர் ஹேண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதே இது கோவத்தை அழுத்தி வச்சுக்கிட்டு இது பண்ணும்பொழுது அழுக வரும்போது நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ், நம்ம ஒரு ஒரு இது என்ன சொல்றது, நமக்கு ஒரு வேற ஒரு விதமான ஒரு வழி இல்லாத மாதிரி, ஒரு லோவரா, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கான இதுல எது பெருசு, எது பெட்டர், இப்படி இருக்கிறது பெட்டரா, அப்படி இருக்கிறது பெட்டரானா, அது அது அந்த மாதிரி அதை பார்க்கறது கிடையாது. உங்களுடைய சூழ்நிலையில ஒருத்தவங்க வந்து செய்யறது தவறுங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாலும், இந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்பொழுது அதை ஹேண்டில் பண்றதுல வந்து உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வருது. இப்படி பண்ணா கமோஷன் ஆயிடும், குழப்பம் ஆயிடும், தேவையில்லாத ட்ராமா வரும். பட் இப்படி பண்ணா என்னைய அதை வந்து பாதிக்குது, அந்த அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கும் பொழுது இந்த ரெண்டுத்துக்குள்ள நீங்க போராடுறீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, வெளியில யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை விட்டுடுறோம் இல்லையா? அதை எப்படி ஆமா
தெரியல. ஏன்னா இப்ப நம்ம டக்குன்னு நம்ம உள்ளுக்குள்ள உள்ள லேண்ட்ஸ்கேப்ல வீட்டுக்குள்ள வந்துடுறோம், நம்மளுக்குள்ள வந்து சரி பார்க்க ஆரம்பிச்சோம், ஏன்னா இது பிடிக்குது இது பிடிக்கலன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள வந்து ஃப்ரீ ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடத்துல மெச்சோர்டா என்ன ஹேண்டில் பண்ணணுமோ, ஒரு அதட்டி சொல்லணும்னா ஈஸியா அது வரும். இல்ல இக்னோர் பண்ணிட்டு இது ஓம் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்ல அப்படின்னா அதுல கண்டுக்காம விட்டுட்டு போகும் பொழுது எந்த விதமான ஒரு ரெசிடியூ, அதாவது மீதி வந்து எதுவும் இருக்காது நம்மளுக்குள்ள. சோ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது வந்து சிந்துஜாக்கு மட்டும்தான் தெரியும், அதுல சூழ்நிலையில சம்பந்தப்பட்ட நபர்களோட உள்ளவங்களுக்கு. இப்போ ஹவு டு டீல் வித்ங்கிறது இங்க கிடையாது, பாடம் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணா மெச்சோர்டா அழகா நேக்கா கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண முடியுமோ, உங்களுக்கும் அஃபெக்ட் பண்ணாம அட் த சேம் டைம் வெளியில அந்த சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆற அளவு, இம்பாக்ட் ஆற அளவு, மாறுறதுக்கு என்ன உண்டான அந்த ஒரு ஒரு திறன் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டியே எப்போ வரும்னா நம்ம உள்ளுக்குள்ள இந்த இந்த கமோஷன் இல்லாம இருக்கும் பொழுதுதான், தெளிவான பொழுதுதான். சார் நீங்க அந்த அந்த ஞானம்னா என்ன, அதாவது ஞானம்னா நம்ம ஏதோ ஒரு கடைசி காலத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம அடிப்படையா நம்ம வாழ்க்கை, நம்ம இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுடைய கெரியர், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்துக்குமே முதல்ல நம்மளுக்குள்ள ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தின பிறகு, ஒரு ஃபவுண்டேஷன் முடிச்ச பிறகு ஈஸியா வந்து அதை ஆக்சஸ் பண்ண பாசிபிலிட்டி ஓபன் அப் ஆகுது. ஸோ நீங்க அதை லிசன் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்க, அந்த மைண்ட் செட்டோட நீங்க வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். வளர்மதி. மதி மேம் சொல்லுங்க. மேடம் நான் வளர்மதி பேசுறேன். ஆ வணக்கம் சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு என்ன கேள்வி கேட்கறது நிறைய இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கரெக்டா தப்பான்னு தெரியல கேக்குறேன் மேடம். இது எனக்கு ஓசிடி இருக்கு, அப்புறம் அது ஒரு ஞானமுகம் போன ஆகஸ்ட்ல தான் அட்டன் பண்ணினேன். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு, ப்ராப்ளம் ப்ராப்ளமும் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அந்த ஓசிடியில இருந்து ரொம்பவும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் பரவாயில்ல புரிஞ்சிருச்சு, எனக்கும் புரிஞ்சுது. எவ்வளோ புக்ஸ் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டே இருக்கேன், டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு புரிஞ்சது தானே தவிர அது எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. எனக்கு இப்ப கொசு ஈ அப்படி இருக்குங்களா, அது என் மேல என் மேல உடம்புல படக்கூடாது. வெளியிலயே போறதுக்கு பயந்துக்கிறேன், வெளியில போகணும்னா ஒரு ஈ வந்து நம்ம மேல பட்டுரும், கொசு நம்ம மேல பட்டுரும். குளிக்கணும்னு ஒரு பக்கமா இருந்தா துடைக்கலாம், நிறைய எல்லா பக்கமும் பண்ணிடுச்சுன்னா போய் குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது. இதனாலயே இப்ப நான் வெளியில போக மாட்டேங்கிறேன். இது இப்பதான் ரீசெண்டா கொஞ்சம் கொஞ்ச நாளா இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இந்த மாதிரி பாத்ரூம்ல போனா மட்டும்தான் அந்த கொசு இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு குளிச்சுட்டு வரணுங்கிற எண்ணம் குளிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன், அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுல இருந்தா உங்களுடைய எனக்கு புரியுது. நீங்க முதல்ல இருக்கிறத விட நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேனான்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல அதாவது முகாமுக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு புரிய என்ன சொல்றாங்கங்கிறத விளங்கிக்க முடியுது. ஆனா என்ன தோணுதுன்னா முன்ன விட இப்போ இது வந்து இன்னும் அதிகமா தெரியற மாதிரி இருக்கு. சோ இப்போ உங்களுடைய கேள்வி என்ன, நான் சரியா புரிஞ்சிருக்கேனா? சரியா புரிஞ்சிருக்கீங்க மேடம். உங்க கேள்வி என்னமா? நான் ஏன் இந்த கொசு ஈ தூசி இந்த மாதிரி இதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேனாவே என்னோட ப்ராப்ளம் பாதி ப்ராப்ளம் சால்வ்டு, முக்கால்வாசி ப்ராப்ளமே சால்வ்டுன்னு சொல்லுவோம். ஆனா அது என்னால முடியணும் மேடம். சாரி மேடம் பேச முடியல. பரவாயில்லம்மா பரவாயில்ல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கன்னு இல்லை, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வைக்க விரும்புகிறேன்னா, ஐ எம் நாட் அ சைக்காலஜிஸ்ட் ஆர் தெரபிஸ்ட் ஆர் மெடிக்கல் மெடிக்கலி குவாலிஃபைட். ஓகேயா? ஸோ ஹேவிங் செட் தட், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வர்றாங்க நிறைய பேர்,
அப்போ வர்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து இது உதவி பண்ணுது? ரெகுலரா சில கவுன்சிலிங் கூட நான் டைரக்டா நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு, அதாவது புரிதல் வந்து உடனே நமக்கு விளங்கிக்க முடியுது. ஆனா இப்ப இந்த ஓசிடிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏற்பட்டதோ இதுவோ கிடையாது, இது வந்து குரானிக், அதாவது ரொம்ப நாள் நாட்பட்ட ஒரு விஷயம் புறத்துல. ஓகே, புறத்துல நாட்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து சில பேருக்கு புரிதல்னால உடனே கூட ஷிஃப்ட் ஆக முடியுது, பட் சில பேருக்கு வந்து ப்ராக்டிக்கலா நாள்பட்ட குரானிக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிசால்வ் ஆகுது. கண்டிப்பா நிறைய பேர் அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஸோ ஹேவிங் செட் தட், இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, இப்ப முன்ன விட இப்போ வந்து அதிகமா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து அதிகமாகுது. இப்போ நம்ம காதுல அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுத்தி என்ன பேசுறாங்க என்னன்னு ஒரு குத்து மதிப்பா கேட்கும். இப்ப நம்ம காது கிளீன் பண்ணி அது ஹீல் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கேக்குல, எல்லாமே எல்லாமே நாய்ஸியா இருக்கிற மாதிரி கூட இருக்கும் சில சமயம். சோ உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரிதான் எனக்கும் ஏற்பட்டது. அந்த புரிதலுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ப்ராப்ளம் வந்து ஒரு மடங்கு இருக்கிறது. முதல்ல ப்ராப்ளமே நம்மளுக்கு தெரியாது, இப்ப ப்ராப்ளம் தெரியறதை விட அதை விட பல மடங்கா ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு, அது வந்து எப்படி தோணும்னா ஏதோ முன்னாடி இல்லாத மாதிரி இப்பதான் நிறைய அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு இது கொடுக்கும். பட் அது ஆக்சுவலா அது அப்படி இல்லை, நம்மளோட அவேர்னஸ் வந்து அதிகமாகறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இப்ப வந்து நம்மளுடைய இதுல வருது. ஓகேங்களா, அதனால அது அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது தவறில்லை, அது நார்மல் தான். ஓகேயா? ஓகே, இப்போ இதனால இது ஏற்படல, பட் இப்படிதான் இருக்கும். சோ இப்போ இதை என்ன பண்றது? இப்ப நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அருவறுப்பு படுறது, இது சரியானாலே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். எங்கேயோ எப்பயோ ஏதோ ஒரு விஷயம் வந்து மெமரியில போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு மேடம் ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. ஒரு இப்போ 10 வருஷம் இருக்கும், 10 வருஷம் பக்கமாவே இருக்கும். இப்ப எங்க வீட்டுக்கார் வேற ஒருத்தர்கிட்ட பேசினது எனக்கு பிடிக்கல. பேசினதுன்னா நான் வந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டு அப்படி கிடையவே கிடையாது, அந்த மாதிரி இல்லை. அது நல்லா ப்ரூஃப் பண்ணி அது தப்பு எது கரெக்ட் எது நம்ம வயசுக்கு தெரியும்ல மேடம், யார்கிட்ட பேசினா தப்பு யார்கிட்ட பேசினா கரெக்டுங்க, அது தப்புன்னு தெரிஞ்சும் அதை எவ்வளவு நாளும் ஃபாலோ பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் கூட அவர் அதை ஒத்துக்கல. நான் அத வந்து அவர்கிட்ட எவ்வளவோ முறை ஒத்துக்குங்க நம்ம நல்லா இருக்கலாம் அப்படி எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். நல்லா போனது போதும், இனிமே நல்லா இருக்கலாம், இனிமே லைஃப் கொண்டுட்டு போலாம், ஒத்துக்கிட்டு இனிமே நல்லா இருக்கலாம் அப்படி கேட்டு பார்த்து அப்ப கூட அவர் ஒத்துக்கும். நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணான்னு சொல்லல, நான் சொல்றது பேசுனதே தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இவர் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அந்த போட்டு மன உழைச்சி இவர் எப்படி பேசலாம், ஏன்னா அங்க பேசினவங்களே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு லேடியும். நானா எப்படி இப்படி ரெண்டு பேருமே நம்ம கிட்ட இது பண்ணிட்டாங்களே, அப்பே தெரியாம பேசியிருக்காங்களேங்கிறத போட்டு மன உழைச்சல்ல அதை தெரிஞ்சு அதை பண்ணி பண்ணியே எனக்கு இந்த மாதிரியான சுத்தம் பாக்குறதுல வந்துருச்சு. வீட்டுல சுத்தம் பாக்குறது, வீட்டுல சுத்தம் பாக்குறேன்னு வீட்டையும் கிளீனா வச்சுக்க மாட்டேன், வீட்டை எதையுமே கிளீனா வச்சுக்க மாட்டேன், ஆனா சும்மா கை கழுவுறது பாத்திரத்து கழுவுறது அதை கழுவுறது அந்த மாதிரி பண்ணிட்டு அதனால வீட்டுக்குள்ளே யாரையும் கூப்பிடுறதுக்கும் யாரையும் கூப்பிடவும் மாட்டேன், ஏன்னா வீடு அசிங்கமா இருக்குதுங்கிறதுனால கூப்பிட மாட்டேன். இப்படி அதனோட எஃபெக்ட் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி வளர்மதி, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ நான் அதான் சொல்ல எப்பயோ முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடியோ இல்ல ஈவன் உங்க சைல்ட்ஹுட்லயோ, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஒரு ஷாக்கிங்கா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களால ஏத்துக்க முடியாதது, உங்களால வந்து அத ஆர்கனைஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், அதனுடைய ரிசல்ட் உங்களால வந்து இது பண்ண முடியல. சோ அப்பல இருந்து அந்த முரண்பாடு வருது, அதனாலதான் இந்த மாதிரி இருக்குன்னு அழகா நீங்க ஈக்குவேட் பண்றீங்க. ஆனா அதனால உங்களுக்கு சால்வ் ஆகல பாத்தீங்களா, அதனால இது சரியாகல பாத்தீங்களா, அதாவது எதனால வந்திருக்குன்னு தெரியறதுனால நம்மளுக்கு பிரச்சனை சரியாகல. சோ அதனால அத ஒரு கதையா விட்டுறலாம், அதாவது அது உண்மைதான்,
உங்களுக்கு அது வேதனை கொடுத்துருக்குதான், அதனாலதான் இப்போ இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறது ஒரு லாஜிக், விச் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஆனா ஓகே அந்த லாஜிக் இப்ப வேலை செய்யல நம்மளுக்கு அப்படிங்கறதுனால அத கொஞ்ச நாள் அத டிராப் பண்ணிடுங்க, அந்த அந்த ஸ்டோரியில என்ன டிராப் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்க, இப்ப நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம இதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். ஆமா ஓகேங்களா? ஓகே, எதனால ஏற்பட்டதுங்கிறது புரியறது வந்து நமக்கு சில சமயம் ஒரு ஆறுதலை கொடுக்குமே ஒழிஞ்சு நமக்கு சில நம்மளுக்கான தீர்வை கொடுக்கறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே சோ இப்போ என்ன விஷயம் வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா அந்த விஷயத்தை நாம எப்படி அர்த்தப்படுத்திக்கிட்டோம், நாம எப்படி அந்த ஒரு செகண்ட்ல முடிவெடுத்து எப்படி அர்த்தப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கறதுல தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமைய போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து அது அது தவறு, அது எப்படி என்னை அப்படி சொல்லலாங்கும் பொழுது ஒரு இல்லாத ஒண்ணு அவங்க இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஒரு இம்பியூரா ஒரு தப்பானவங்க அப்படின்னு அந்த கான்ட்ராஸ்ட் பண்ணும் பொழுது அதை நீங்க என்ன சொல்லி அவங்க ஏத்துக்கல அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல நீங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும், நம்ம கில்ட்டி இல்லை, நம்ம தப்பு பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க, போராடுறீங்க, ஆனாலும் அது எடுபடலை அப்படிங்கும் பொழுது இப்போ நீங்க அதை முயற்சி பண்ணது தப்பு இல்லை, அதை அவங்க ஏத்துக்கல. இப்போ அவங்க ஏத்துக்கிறத பொறுத்து தான் உண்மை அடங்கி இருக்குமா சொல்லுங்க? நீங்க செஞ்சது செய்யாதது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ஏத்துக்கலைன்னா கூட நம்ம சரியாதானே பண்ணிருக்கோம்னு நீங்க ஈஸியா எடுத்துக்கிற ஒரு இயல்பு உங்களுக்கு இருந்திருந்தா அதை ஈஸியா கடந்து வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்தவங்களும் அதை ஒத்துக்கிட்டானா நாம சொல்றதுக்கு வந்து அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய சமயம் ஏன் வந்து வெளியில இருந்து நம்ம வேலிடேஷன் எதிர்பார்ப்போம், அடுத்தவங்களும் ஒத்துக்கிட்டாதான் நம்ம சொல்றதும் வந்து உண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நம்ம உண்மையா சொல்றோம் அப்படின்னா அவங்களும் ஒத்துக்கணும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் வச்சிருக்கோம். பட் அது அடுத்தவங்க ஒத்துக்கிறது ஒத்துக்காதது நம்மளுடைய ஆக்ஷன் கிடையாது இல்லையா, அது அவங்களோடது. சோ அவங்க ஒத்துக்கிட்டா நல்லா இருந்திருக்கும், ஒத்துக்கல என்ன பண்றது, ஆனா அதுக்காக வந்து அது உண்மை வந்து இல்லைன்னு ஆயிடாது. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஏதோ சம்திங் இஸ் ராங் வித் மீ, அதனாலதானே அவங்க ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்கலைங்கும் போது இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ, நமக்கு தெரியாம வேற இதுல பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் மாத்தி 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 அந்த மாதிரி எண்ணங்கள் போயிடுது. சோ நீங்க வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு விஷயம் வந்து ஐயாவே சொல்லியிருப்பாங்க, இன்னும் நிறைய டீச்சர்ஸ் அதை பத்தி பேசியிருப்பாங்க, அது வெறும் கான்செப்டா புரிஞ்சுக்காதீங்க. அதுல என்ன இருக்குன்றத வந்து நீங்களே பாருங்க, அதாவது எது வந்து ஒரு இது நம்மளுக்கு ஒரு கருத்து வருது, அதுக்கப்புறம் எந்த, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை வேற வேற இடத்துல இப்படியா இருப்பாங்களோ, அப்படி தப்பு பண்ணியிருப்பாங்களோ, இப்படி பண்ணியிருப்பாங்களோ, அது செஞ்சிருப்பாங்களோ, சோ அந்த கற்பனைகள் எல்லாம் வந்து உண்மையாட்டமா வந்து ஒரு திக்னஸ் ஆகுது இல்ல, அது அப்படியே வந்து அப்படியே ஒரு ரியாலிட்டி மாறுது இல்ல. சோ அந்த விஷயத்த நாம தான் அந்த இடத்துல வந்து வீவ் பண்றோம், நம்ம தான் வந்து அதை கிரியேட் பண்றோம், நம்ம தான் அந்த அந்த வலைய பின்றோம் அப்படிங்கிறத நிறுத்த கூட வேண்டாம். அதை பண்றோங்கிறத நீங்க பார்க்கணும், நம்மளுக்கே தெரியாம பண்றோமா இல்ல நமக்கு தெரிஞ்சு பண்றோமா. சரி, அப்படி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வந்து அவங்களும் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 ஆறுதல் கிடைக்குது. அப்ப அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஆறுதல் நமக்கு எதுக்கு தேவை, ஏன் தேவை, நம்ம அது இல்லைன்னா என்ன ஆகும். இப்ப அவங்க சப்போஸ் சரியாவே பண்ணியிருக்காங்கிறது ஃபேக்டா இருந்தா அப்போ நம்ம தப்பாயிடுவோம்ல, அப்ப நம்ம தப்பா ஆகக்கூடாது இல்ல அப்படிங்கிற மாதிரி நாம் நம்மளுக்குள்ள ஏதோ பை மிஸ்டேக் கிரியேட் ஆன ஒரு ஐடென்டிட்டி, நம்மளை பத்தின ஒரு இது விஷயத்த நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பல விதமான வலைகளை பின்னி பின்னி கடைசியில நம்மளே அதுல மாட்டிக்கிறோம். சோ நீங்க தாட் அண்ட் திங்கிங்கிறத பாருங்க, நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ஒரு முகாம்லயும் தாட் அண்ட் திங்கிங்க பத்தி சொல்லியிருப்பாங்க, நீங்க அந்த ஒரே ஒரு டாபிக்க மட்டும்
நாலஞ்சு முகாம் அந்த வீடியோல எடுத்து நீங்க பாருங்க. ஒவ்வொருத்தர் வேற வேற விதமா சொல்லியிருப்பாங்க. ஜான்சி மேம் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஐயா சொல்லியிருப்பாங்க, ஜீவமணி அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் சொல்றது, ஆனா அந்த ஒரே விஷயத்த நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி வந்து அதை எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்த வாரம் நீங்க வாங்க. மற்றபடி வந்து இது ஒரு உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த அந்த இது ஃப்ளிப் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில உடனே கிரிப் லூஸ் ஆயிடும், உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகும் கண்டிப்பா. ஆனா அதுக்கு நம்ம இப்போ ரஷ் பண்ண வேண்டாம். நீங்க என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு ஒரு குழந்தையோட கியூரியாசிட்டியோட நீங்க பாருங்க. எந்த விதமான ஒரு ஷேம்ஃபுல்லா ஒரு அசிங்கமா நினைக்கிறதோ, தன்னை நம்மளை பத்தி நம்ம தப்பு அசிங்கம், நம்மளுக்கு இவ்வளவு நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கே நம்ம அது பண்ணலையே. இப்ப நீங்க கூட சொன்னீங்க பாத்தீங்களா, நான் இதெல்லாம் இருக்கேன் ஆனா வீட்டை மட்டும் கிளீனா வச்சுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்குள்ளே ஒரு விமர்சனம் ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, ஒரு காமெண்டேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லை. ஓசிடி இருக்கதான் செய்து, ஆனாலும் வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டேன், இதெல்லாம் தான் பிரச்சனை, ஸோ வாட் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு நம்மளுடைய பிரச்சனையை முதல்ல நம்ம வந்து எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாம முதல்ல நம்ம அதை என்னன்னு ஒரு பார்க்கும்போதுதான் அதுக்கடுத்து அதுக்கான தீர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நம்மளை நாமே விமர்சிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு சுய பச்சாதாபத்துல தான் குளிர் காஞ்சிட்டு இருப்போமே ஒழிஞ்சு நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வராது. உங்களுக்கு உண்மையிலே மாற்றங்கள் வரணும் அப்படின்னா இதுதான் நான் இப்படிதான் இவ்வளோ ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இதை ஓகே எப்படி என்ன பண்ணலாங்கிற மாதிரி நீங்க இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்கை மட்டும் நீங்க லிசன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வாங்க. மேடம் இல்ல இப்போ நான் சொன்ன அந்த எதனால வந்ததுங்கிறது வந்து அதை இப்ப நான் அவ்வளவா எடுத்துக்கிறது இல்ல, இதனால வந்ததுன்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் அதை விட்டுட்டேன், இப்ப அதை பத்தின கொஞ்சம் முக்காவாசியே மறந்துட்டேன். இனிமே எத்தனை வயசுக்கு அப்புறம் அதை போட்டு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லைன்னு. ஆனா காரணம் அதுவா கொஞ்சம் இருந்தது. இப்ப எனக்கு ப்ராப்ளம் அந்த கொக்கு ஈ வீட்லயே வந்து என் மேல கொண்டு தொடச்சிட்டு இருக்கேன். அம்மா எல்லாம் திட்டுறாங்க என்ன, இடத்துல இருக்கு அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா ரிலீவ் ஆயிடுவீங்க. உங்க அம்மா சொல்லலைனாலும் சொன்னாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர், உங்களுக்கே அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. இப்போ நீங்க இந்த காரணத்தை தேடுறீங்கன்னு சொல்ல வரல, அதாவது இது தெரிஞ்ச காரணம், தெரியாத காரணம் என்னவா வேணாலும் இருக்கலாம். வெளியில போய் வாக்கிங் போனா நமக்கு கொஞ்சம் மைண்ட் வேற மாதிரியாவது மாறும் தோணுது மேடம், ஆனா வெளியிலயே போக மாட்டேங்கிறேன். வெளியிலயே போகாம இருந்து என் லைஃப் எப்படி ஆகும், நான் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு எதனாச்சும் வழி இருக்கா அதுதான் மேடம் கேட்கறேன். வீட்டை விட்டு வெளியில போகிறதுனால நீங்க இந்த ஓசிடில இருந்து வெளியே வர்றது, வெளியில வாக்கிங் போறது, இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு உண்மையிலே சேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லாத ஒரு விஷயத்த எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணி அதுலே மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் என் பையனே கூட சொல்றேன், ஆக்வாடா பிக்அப் பண்ணாதம்மா, நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஆக்வாடா பிக்அப் பண்ணாத அப்படிங்கிறான். யார்கிட்டயாவது கொஞ்சம் ப்ராப்ளத்தை சொன்னா கூட நீங்க சுயநலமா இருக்கீங்க, நீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க, சுத்தில இருக்க யார பத்தியும் யோசிக்கல. நீங்க நீங்க சுத்தமா இருக்கீங்களா, நீங்க சுத்தமா இருக்கீங்களா, நீங்க குளிக்கணுமா, இதை பத்தியுமே யோசிக்கிறீங்க, நீங்க வேற எதை பத்தியுமே யோசிக்கல அப்படின்னு. நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நாள் பூரா நான் வந்து ஒரு எம்பத்தியோட உங்களுடைய விஷயங்களை நான் கேட்கலாம், காது கொடுத்து கேட்கலாம். அதனால உண்மையிலே உங்களுக்கு மேபி யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து விமர்சிக்காம கேக்குறாங்கிற ஆறுதல் வேணா கிடைக்கலாம், ஆனா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. கிடைக்கல அதனால மத்தவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இதுல நியாயம் இருக்கா நியாயம் இல்லையா, இது எல்லாத்தையும் அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா
நம்மளா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, அது நாமளா நீங்களா கிரியேட் பண்ணல, நீங்களா அப்படி பண்ணல, அன்கான்சியஸா தான் ஆகுது. அந்த அந்த நம்மளா கிரியேட் பண்ணல, அன்கான்சியஸா தான் ஆகுது அப்படின்றது போது நம்ம நியாயப்படுத்தி அல்லது வந்து வெளியில வந்து எப்படி வேலி காட்டணுங்கிறத நீங்க இப்ப யோசிக்காதீங்க. அன்கான்சியஸா நமக்கு தெரியாம நம்மளால இயலாம இந்த மாதிரி பண்றோம். அப்போ உண்மையிலே இந்த விஷயத்துக்கு வெளியே வரணும்னா கொஞ்சம் தைரியம் வேணும். அதாவது மேலோட்டமான ஆறுதல்களுக்கு நீங்க வந்து இப்ப தேடாதீங்க. அது அதனுடைய ஆணி வேர் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியாம என்ன நடக்குது இங்க அப்படிங்கறத இப்ப நான் சொன்னேன் இல்லையா. அது ஒரு விஷயம், நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. தாட் அண்ட் திங்கிங், அந்த என்ன தாட் அண்ட் திங்கிங் நீங்க ஒரு ரிலாக்ஸ்டா அந்த விஷயத்த வந்து உள்வாங்குங்க. இப்ப அது அது உங்களுக்கு சொல்லி சால்வே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க அது ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வேற வேற ஒருத்தவங்க சொல்றத வந்து அதை உள்வாங்குங்க. நமக்கே தெரியாம அன்கான்சியஸா எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பிடிப்பட்டாலே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆயிடும் அந்த ஹீலிங் ப்ராசஸ். ஓகே. வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த புரிதல் இருக்கு. இப்போ வளர்மதி அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு ப்ராக்டிக்கலா அந்த இஷ்யூஸ் வந்து இப்போ உடனே சால்வ் ஆகல அப்படிங்கும் பொழுது அவங்க அதுல என்ன என்ன விதமா வந்து இதுவாகுது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்டே முதல்ல வந்து எப்படி சொல்றது, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஞானத்துக்காக ஞானத்தை தேடல. நம்மளுக்கு ஏதோ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, வேற வேற மேத என்னென்னவோ ட்ரை பண்றோம், எதோ ட்ரை பண்ணி கடைசியில ஓகே இது மேபி இதனால ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள வந்து எனக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது. பட் என்னால வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு நிதர்சனமா என்னால வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி யாருக்காவது ஒரு நெருடலோ ஒரு கேள்வியோ உறுதிப்பாட்டுக்கான ஒரு அந்த ஒரு ஏதோ ஒண்ணு இன்கம்ப்ளீட்டா இருக்கு, புரியல என்னோட புரிதலை மாத்திக்க முடியல அப்படிங்கிறவங்க இங்க வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கஷன் மூலமா கொண்டு வரலாம். இது நம்மளுக்கான நம்மளுடைய புரிதலை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இடம். யா கணபதி அவங்கள எஸ்கே கணபதி சார், நீங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார் மேடம், வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், எனக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த பயம் பதட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு மேடம். மேடம் கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. அதான் மேடம், பயம் பதட்டம் அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியல. அதாவது வெளியூர் அங்கிட்டலாம் போனோம்னா இங்கிட்ட இருந்து அங்க நடந்து போறது கொஞ்சம் சிரமமா இருக்கு மேடம். முதல்ல ஜாகிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 500 ஃபீட் கூட என்னால நடக்க முடியல. கை கால்லாம் ஒரு மாதிரி டயர்டான மாதிரி, அந்த ஒரு தூரம் நடக்க முடியாத மாதிரி இருக்கு. நான் ஐயா அவ்வளோ புரிதல் அந்த கிளாஸ் எல்லாம் ஆன்லைன்ல அட்டன் பண்ணியிருக்கேன் மேடம். முகாம் போயிருக்கீங்களா சார்? முகாம் முகாம் போகலாம் மேடம். இப்ப லாஸ்டா நடந்த அந்த சேலம், இப்ப லாஸ்டா ஒரு போன மாசம் நடந்துச்சு மேடம். அது ஃபுல் லைவ் ஃபுல்லா பார்த்துருக்கேன், லைவ்ல அட்டன் பண்ணியிருக்கேன் மேடம். சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல் மேடம். திண்டுக்கல். சோ இப்போ நீங்க யாராவது கூட துணைக்கு இருந்தா உங்களால நடக்க முடியுதா? அப்படி இருந்தாலும் அந்த கொஞ்சம் நடக்க முடியும் மேடம், கொஞ்சம் நடக்க முடியும். ஆனா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கலசத்துற மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து அப்படியே
நடக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் நான் நடந்து போயிடுறோம், போக முடியுது மேடம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன், நானாக தான் போயிருந்தேன், திருப்பூர் வரைக்கும் போயிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நடந்து முடிச்சுட்டு திருப்பியும் அந்த கம்பெனி அட்டன் பண்ணி திருப்பியும் நான் திண்டல் வந்துட்டேன் மேடம். சரி, சோ நீங்க உங்களால முடியுது, சில சமயங்கள்ல கஷ்டமா இருக்கு இல்லையா? பல சமயங்கள்ல முதல்ல ஃப்ரீயாலாம் நடக்க முடிஞ்சிச்சு மேடம், இப்போ ஃப்ரீயா கூட நடக்க முடியல, அந்த ஓகே. ஒரு இது இப்ப இருந்துகிட்டே நம்ம இருக்கு. நம்ம வந்து நான் என்ன சொ அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்மளுடைய லாங்குவேஜ், நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன பேசுறோம், நமக்குள்ள நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நமக்கு நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறோங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ முடியவே இல்லை அப்படிங்கிறது இல்லை, உங்களால முடியுது, ரொம்ப கடினமா இருக்கு. இன்னைக்கு நீங்களா போயிட்டு கூட வந்துட்டீங்க, ஸோ அந்த நிலைமை ஆமா கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஆ, ஸோ நம்ம முதல்ல என்ன ஆமா இருக்குங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. நம்ம எங்க சரிங்க நம்மளோட அட்டென்ஷன் இருக்கோ அதுதான் வளரும். இருக்கிறத நீங்க சரிங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கு என்ன, அதுதான் வளரும் சரிங்களா. நீங்க வந்து நம்ம அந்த இது முடியல முடியலன்னு சொல்லும் பொழுது அப்ப அதுதான் வளரும். ஸோ ஓகே, இப்போ நீங்க வந்து உடல்நிலையில சரிங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா, நடக்கிறதுக்கும் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல நீங்க ஏன் இது கம்ப்ளீட்டா மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு ஏன் நினைக்கிறீங்க? உண்மையிலே உடல் நலம் உங்களுக்கு நல்லா இருக்கா? உடல்நலம் நல்லா இருக்கு மேடம், ஜாகிங் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இப்போ வந்து ரீசெண்டா நான் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இந்த இதுல பயந்து பயந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறதே சிரமமாயிருச்சு மேடம். சரி, என்ன விதமான பயங்கள் நீங்க பயம்னு சொல்றது எதை பத்தினது? அந்த மரண பயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் இருக்கு மேடம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐயாவோட அந்த யூடியூப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மைண்ட் ஆப்ரேஷன், நீங்க முதல்ல ஃப்ரீயா நீங்க இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஐயா வீடியோல சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஒரு தலை சுத்தல் மாதிரி லைட்டாக ஜர்க் ஆகிறப்ப நம்ம டாக்டர் இந்த மாதிரி போய் பார்த்துட்டு போனோம். பார்த்துட்டு எல்லா செக்அப் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. ஓகே, ஹார்ட்டு கேக்கு ஸோ கிட்னி நீங்க எல்லாமே செக் உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இந்த மாதிரி பயம் வருது. ஸோ இப்போ ஆமாம் நம்ம சரி ஓகே, ஒரு ஒரு பேச்சுக்காக கேட்குறேன், நீங்க ரியலா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நிஜமாவே அந்த மாதிரி ஆகி நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எந்திரிப்போமா என்னன்னு தெரியல மேடம். அதான் அதான் ஒரு இது, எந்திரிப்போமா இல்லை ஹாஸ்பிட்டல் யாருனாச்சும் கூப்பிட்டு போறாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா என்னன்னு தெரியல மேடம். ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி நடக்க முடியாம இருக்கிறதுனால என்ன மாதிரி உங்களுக்கு மனநிலை, எப்படி ஃபீல் பண்றீங்க? நடக்க முடியாம இருக்கனால நம்மளால ஏன் இப்படி நடக்க முடியாம இருக்குது, ஏன் இப்படி இந்த மாதிரி இருக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வெளியில கூட்டிட்டு போக முடியல, எங்க எங்க போனோம்னாலும் நம்ம நடக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுல வேண்டாம் தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே அவங்களே இது பண்ணிட்டு நானும் வீட்லயே இருக்க மாதிரி இருக்கு. நானும் வேலைக்கு போகும்போது நானும் டூ வீலர்ல தான், நான் மார்க்கெட்டிங்ல தான் இருக்கேன். டூ வீலர் அந்த மாதிரி போறப்போ வந்து பாத்தீங்கன்னா போய் அந்த மில்லுக்குள்ள போய் வேகமா அட்டன் அவங்கள பார்த்து பேசி ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வச்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருது மேடம். உடனே அந்த ஒரு பயம் வந்துடுது, ஒரு ஏப்பம் மாதிரி வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிச்ச உடனே அவங்கள விட்டு முதல்ல வெளியில எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சார் சரிங்க சார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வெளியில வந்துடுறேன். வெளியில வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நார்மல் ஆயிருது மேடம். ஓகே, சோ இப்ப நீங்க இதுக்கு தீர்வா இதை எடுத்துக்க நீங்க எடுத்துக்க எடுத்துக்கணும்னு சொல்ல வரல, பட் சரி ஒரு மேடம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு இந்த ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க முயற்சி பண்ணுங்க. அதாவது இப்ப நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆகல, ஆனா இந்த விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த பயம் வந்து நீங்களா கொண்டு வரல, நீங்க வெளியில எல்லாம் ஆமாம் போறீங்க, மார்க்கெட்டிங் போறீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார சொன்னா அதுவா வந்துடுது, அப்புறம் திருப்பி ஆமாம் என்ன பண்ணினா அதுல இருந்து வெளியே வந்துடணும், நீங்க பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறீங்க, பட் அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு ஆமாம் இல்லையா? சோ ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் நீங்க சொல்லி வரல, அது நீங்க கேட்டு வரல, நீங்க உண்டு பண்ணல. சோ நவ் ஆமாம் நம்ம வந்து அதுக்கு அது நம்ம நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல மீறி ஒரு விஷயம் நடக்குது ஓகேங்களா. அது அது கரெக்ட் தானே? சரி ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நம்மள நம்ம கையில கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ கண்டிப்பாக
அந்த மாதிரி நம்மளுக்கு வரும் பொழுது நமக்கு ஒரு மனநிலை ஏற்படுது பாத்தீங்களா, ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு 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 உதவாக்கறையா, ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா, ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியல, நம்மளால எங்கேயும் கூட்டு போக முடியல, அப்போ ஒரு ஒரு பயங்கர ஒரு தோல்வி மனப்பான்மை வருது பாத்தீங்களா, ஒரு இன்ஃபீரியரா ஒரு ஃபீலிங் வருது, அல்லது ஒரு சங்கடம் வருது, வாட் எவர் இட் இஸ். அப்போ உங்களுக்கு அந்த கணபதி உங்களையே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அது அப்படிதான் இருக்கும் சரி மேம். அப்படிங்கிற ரிஃப்ளெக்ஷனை மட்டும் ஏத்துக்கோங்க. அதாவது நீங்க பதட்டத்தோடே இருக்கணும், வாழணும் அப்படிங்கறத ஏத்துக்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி சரி இருக்கும் மேடம். நம்மளுக்கு ஒரு விரக்தியா விட்டேத்தியா, ஒரு ரொம்ப ஒரு ஒரு இன்ஃபீரியரா தானே நம்மளை பத்தின ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும், அது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அந்த நம்ம மாதிரிதான் இருக்கு. அது அதுலேருந்து வெளியே வரணும்னு நம்ம உள்ளுக்குள்ள போராட 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 நம்ம முடிவெடுத்து அந்த போராடும் பொழுது எப்ப வந்து நம்ம அதுல இருந்து வெளிவரணும்ன்ற போராட்டம் நம்மளுக்கு சாத்தியமாகும் சொல்லுங்க. திருப்பி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து திருப்பி கணபதி பயப்பட்டாத்தானே, அந்த பயங்கிறது ஒண்ணு இருந்தா தானே அதுல இருந்து வெளியில வர்றது உங்களுக்கு, நீங்க ஒரு ஃபார்ம் ஆவீங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியரா ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகும், அப்பதானே அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்க சொல்றது புரியுதுங்களா? என்னன்னா, அந்த பயம் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே இது பண்ணிக்கணும்ன்றீங்களா? இல்லங்க, நம்ம பயம் வரும் பொழுது ஒரு விஷயங்கள் தடப்படுது, அப்போ சரி மேடம். அந்ததுனால இப்போ ஒரு இடத்துல இருந்து ஆக்வர்டா வெளியில வர்றீங்க, கிளையண்ட் கிட்ட இருந்து ஆக்வர்டா அது பண்றீங்க. ஆமாங்க. சோ நம்மளை பத்தின நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது பாத்தீங்களா, நம்ம இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கலையே, இந்த மாதிரி இருக்கிறதே நம்மளுக்கு கண்டிப்பா பிடிக்காது இல்லையா, ஏன் அப்படி நம்ம கண்டிப்பா வரோம், கண்டிப்பா. அப்போ நமக்கு மேல ஒரு எரிச்சல், வெறுப்பு, கோபம், ஒரு ஆற்றாமை வருது பாத்தீங்களா, கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அந்த ஒரு இதுல இருந்து வெளியே வரணும்ன்ற போராட்டம் வேண்டாம். அது சரி மேடம். அதாவது நம்ம இந்த மாதிரி சொதப்புனா இப்படித்தானே ஃபீல் ஆகும், இப்படி நம்ம நம்ம இந்த மாதிரி சொதப்பும் போது நம்மளுடைய ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகேயா? சோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நம்மளை பத்தின ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது, நமக்கு பிடிக்காம இருக்கிறது, நம்மளை பத்தின ஒரு விஷயங்கள் வருது பாத்தீங்களா உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன், சோ அந்த கேரக்டர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வரணும்னு போராடுறத முதல்ல நீங்க விட்டுருங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னா? நீங்க மியூட்ல போயிட்டீங்க, அன்மியூட்லயே இருங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அதுலயே இருங்க. கணபதி, சார் மேடம் ஓகே, பேசுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நம்ம பயத்தை பத்தி அந்த இமோஷனை பத்தியே பேசல, அதெல்லாம் வந்துருச்சு இது பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செயல் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆக்வர்ட்னஸ் வருது, ஒரு நம்மளுக்கு ஒரு நம்மளை பத்தின ஒரு தாழ்வான அந்த ஒரு பிம்பம் வருது இல்லையா. ஆக்வர்ட்னஸ், அந்த ஆக்வர்ட் அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன மேடம்? அது ஓகே ஓகே சாரி, ஆக்வர்ட்னா ஒரு 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 அற்பமா, நம்ம என்னடா அது, ஒரு கிளையண்ட்ட போய் மீட் பண்ணிட்டு அங்க விட்டுட்டு வர்றமே பாதி இல்ல, அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அல்ல நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது. ஆமாம், நம்ம கண்டிப்பா உங்களை கண்டிப்பா. உங்களை பத்தி ஒரு தாழ்வான ஒரு அபிப்பிராயம் வந்து வருது, அதாவது தாழ்வு இன் த சென்ஸ் உங்களுக்கு அது பிடிக்கல இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கல, கணபதி அந்த மாதிரி ஆமாம் ஒரு விஷயங்கள் பிடிக்கல, அவங்க என்ன நினைப்பாங்க. சோ அந்த விஷயத்த வந்து எதிர்த்து போராட வேண்டாம். இப்போ நம்மளுக்கு பயம் வந்து பதட்டம் வந்து அவனுக்கு வந்தாதான் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும், அப்போ அந்த மாதிரி ஒரு பயம் அழுத்தும் போது கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க மேனேஜ் பண்ணும்போது ஒரு ஒரு விதமான ஒரு சீரா இருக்காது இல்லையா. அப்போ நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரும்பொழுது இப்படித்தான ஒரு ஒரு அசிங்கமா அல்லது வந்து ஒரு அவமானமா, அது ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுல எல்லாரையும் வெளியே கூட்டு போலியே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் ஒண்ணு ஏதோ ஒண்ணு, சோ நம்மளையே நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு 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 அங்க ஒரு இது வருது, கரெக்டா? ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆமாம் மேடம், ஆமாம் மேடம், அத கண்டிப்பா. முதல்ல ஏத்துக்கங்க, அப்படி நம்ம பண்ணணும்னா இப்படிதான் இருக்கும், நம்ம இப்படி இருக்கிறது தான் நேச்சுரல், சோ அதை எதிர்த்து போராடாதீங்க. சரி மேடம், இப்ப சரி மேடம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் ஸ்டேஜ்ல போய் நிக்கிறேன், சரி மேடம். அப்போ
நான் வந்து எனக்கு என்ன சொல்லணுங்கிறத வந்து சொல்ல தெரியல, எதையோ மாதிரி உளறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சரி மேடம். சில பேர் சிரிக்கலாம், சில பேர் இது பண்ணலாம், பட் அந்த மாதிரி ஒரு மாதிரி வருது, எனக்கு பயமா இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, அப்போ கையெல்லாம் வேர்க்குது, ஒரு மாதிரி இது பண்ணிட்டு எனக்கு அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு நான் ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்டிப்பா எனக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது மேடம். பிடிக்காது. அவங்க என்ன சிரிக்கிறாங்க, இவ்வளவு அவங்க ஒரு இது கோழையா பண்றாங்க, இருக்க? அவங்க சொல்லிட்டு ஆ நீ இல்ல, முதல்ல அந்த மாதிரி அந்த விஷயம் சொதப்பிருச்சுங்கிறது ஒரு பிரச்சனை, ஆனா என்ன இவ்வளவு கண்டிப்பா கோழையா இருக்கும் நம்ம அப்படின்னு எனக்குள்ளே, நான் கோழையானதை வந்து நான் எதிர்த்து போராடுறேன் இல்லையா, கண்டிப்பா மேடம். அந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன், அங்க போய் அப்படி ஜோக்கராட்டம் போய் அப்படி போய் பண்ணா அப்படிதான் ஆகும், அப்படிதான் இருக்கும், அப்போ அப்போட தான் இருக்கும், கோழையா தான் நம்ம இருந்தோம் அப்படிங்கறதோட, சோ வாட், கோழையா தான் இருந்தோம், அதனால என்ன, அதனால நான் அடுத்த வாட்டி ஸ்டேஜ்க்கே போக போறது இல்லைன்றது உண்மை கிடையாது இல்லையா. சோ வாட், அப்படி தெனாவட்டா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நம்மளால இவ்வளவுதான் முடியுது, நம்ம இப்படிதான் பண்றோம், சரி ஓகே, அப்போ அதுல இருந்து வெளியே வரணும், வெளியே வரணும், நம்ம அப்படி கோழையா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு போராட வேண்டாம். அந்த இடத்துல நீங்க முடிஞ்சா ஏத்துக்க ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? சோ அப்போ நம்ம முதல்ல எங்க ஏத்துக்கிறத ஆரம்பிக்கிறோம்னா, ஆக்சுவலா ப்ராப்ளமே நம்ம ஏத்துக்கணும், இமோஷனே ஏத்துக்கணும்னா உங்களுக்கு வர்றது ஸ்ட்ராங்கான இமோஷன், ஏத்துக்க முடியாது ஓகேங்களா, பட் அதனால வர்ற விளைவுகள் சரிங்க வருது ஓகேங்களா, அதை அட்லீஸ்ட் நம்ம சரிங்க மேடம். ஓகே. இப்போ நம்ம ஒரு சிச்சுவே ஒரு ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம் லைஃப்ல, பட் இதுவே சரிங்க மேடம். சாஸ்வதம், இதுவே நிரந்தரம் கிடையாது, ஆனா இப்படி இருக்கும் பொழுது இதனுடைய பக்க விளைவுகள் இப்படிதான் இருக்கு, அப்ப நம்மளுக்கு இப்படிதான் இருக்கு, சரிங்க மேடம். அதனால நாமளே நம்மளை வெறுத்து அப்புறம் நம்மளுக்கு என்ன கதி சொல்லுங்க. சோ நம்ம நாமள முதல்ல ஏத்துக்கிறோம், சரிங்க எவ்வளவு மேடம். ஆக்வர்டா இருந்தாலும், இப்போ உங்க குழந்தை எவ்வளவு இதுவா இருந்தாலும் நீங்க ஏத்துக்குவீங்களா, இல்ல வந்து நீங்க வந்து அதை வந்து சரியானாதான் நான் ஏத்துக்குவேன்னு சொல்லுவீங்களா? அது ஏத்துக்கோங்க மேடம், கண்டிப்பா அதே ஏத்துக்கோங்க. மாதிரிதான் நம்மள நாம முதல்ல ஏத்துக்கணும், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த போராட்டம் ரிலாக்ஸ் ஆக ரிலாக்ஸ் ஆக, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க பயத்தை ஹேண்டில் சரிங்க பண்ணவே தேவை சரிங்களா, சரிங்க நீங்க மேடம். நடக்கணும் கூட தேவையில்லை, நீங்க அந்த உள்ளுக்குள்ள வருது, நம்ம இப்படிதான் இருக்கோம், இப்ப பஞ்சர் ஆன டயர் மாதிரி தான் இருக்கோம், சரி ஓகே, சோ வாட் அப்படின்ற மாதிரி ஒரு கனிவோட அதை ஏத்துக்கங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த போராட்டம் குறைய 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 உங்களுக்கு வெளியில வந்து உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்க மேடம் சரிங்க மேடம். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. சரி, உங்க லலித் நிகிதா மேம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலி நீங்க வந்து ஐ டோன்ட் இது ஒரு ஸ்டூபிட் க்வெஸ்சனா கூட இருக்கலாம். நீங்க வந்து அந்த புரிதலை தள்ளி போடாதேன்னு ஒரு செஷன் நடத்தினீங்கல்ல, அதுல நீங்க மென்ஷன் பண்ணுவீங்கல்ல, அதாவது நம்மளோட நார்மல் இயல்பு வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாம ஒரு பிளெயினா இருக்கிற தன்மை தான் நம்ம மனசுது. அண்ட் அதுல ஒரு வேரியேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சந்தோஷமோ துக்கம் அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் போறதுன்னு. இப்ப பகவத் ஐயா சொல்ற மாதிரி நாக்குல ஒரு உணர்ச்சியுமே தங்காத, நீ ஸ்வீட்டு காரம் போட்டு சம்திங் லைக் தட் இது பண்றோம்னு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஐ கேன் ஃபீல் தட் சமநிலை, தட் இஸ் அந்த உப்பு சப்பு இல்லாம இருக்கிற அந்த ஒரு பிளெயின் ஏரியா ஒன்ஸ் ஐ ஃபீல், நானே எதையாவது பத்தி ஐ பிக் அ டாபிக் அண்ட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட் ஜஸ்ட் டு யூனோ பிரிங் அ வேரியேஷன். இஸ் இட் ஓகே? ஆர் அட் டைம்ஸ் நானே யோசிக்கிறேன், எது அப்படியே ஒண்ணுமே கூட யோசிக்காம அந்த பாயிண்ட்ல நிக்கலாமே அப்படின்னு. பட் முன்னாடி ஆக்சுவலி அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்கும், நான் ஏதோ ஒண்ணு அவசர அவசரமா எடுத்து அதை பத்தி யோசிக்க தொடங்குற மாதிரி பண்ணிடுறேன். யுவர் கமெண்ட்ஸ் ஆன் தட் மேடம் ப்ளீஸ். இது ப்ராப்ளம்னு சொல்லல, ஆனா வந்து சோ அந்த வெறுமை வந்து கண்டிப்பா ஒரு அந்த சூன்யம், அந்த வெறுமை வந்து ஒரு பயத்தை கொடுக்கும், ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லாதது இல்லையா. பட் நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா நல் ஒரு ஒரு காலியான இடத்துல தான் அது வந்து ஒரு வூம்ப் மாதிரி, அந்த ஸ்பேஸ்ல தான் வந்து கிரியேஷன் வரவே சாத்தியம். இது வரைக்கும் குப்பையும் கூளமா இருந்தது,
இப்போ நீங்க நம்ம வந்து அது அது ஃப்ளோல போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு நத்திங்னஸ் மாதிரி அந்த அந்த வருது இல்லையா, பட் அந்த நத்திங்னஸ் தான் வந்து இட் கேன் பிகம் எனி திங். ஸோ அது ஒரு மிரட்சியா பயமா அந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் தான், பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு இட். பட் அதுக்காக வேண்டி உடனே தூக்கி எதையோ ஒன்று வச்சுக்கிறதும் நார்மல் தான், ஏன்னா அன்டில் யூ பிகம் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிறது நார்மல் தான். ஸோ இதை அன்கான்ஷியஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, இல்லை கான்ஷியஸாக பண்ணாலும் இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இப்போ இது சரியா தவறா அந்த மாதிரி இல்லை, இப்போ நீங்கள் எதையோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா வச்சுக்கோங்க, இல்லையா அதை விட்டுருங்க, அவ்வளோதானே. ஸோ இனிமே வந்து எல்லாமே லலிதாவே டிசைட் பண்ணிக்கலாம். நான் கான்சியஸாக தான் பண்ணுறேன், இட்ஸ் நாட் தட் அன்கான்சியஸாக இல்லை, நான் கான்சியஸாக தான் ஏதோ ஒரு டாப்பிக்கை எடுத்து எதையோ, ஐ மீன் இட் வுடன்ட் பி ஆக்சுவலி வெரி ரிவார்டிங் டு திங்க் அபவுட் தட் ஆல்சோ, பட் ஐ டூ தட் டு எஸ்கேப் திஸ் நத்திங்னஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கே தெளிவாக தெரியுது இல்லையா, அந்த அவேர்னஸே இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்ன அது ஏன் நடக்குது அப்படின்னா அது ஒரு மிரட்சியை கொடுக்கும், அது ஒன்றும் அந்த ஒரு மாதிரி தான் இருக்கும், அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், பட் அந்த அன்கம்ஃபர்டபுளுமே வந்து ஒரு விதமான ஒரு இமோஷன் தான், அது ஏதோ தனியாக ஒரு பாதாளம் கிடையாது, பிளாக் ஹோல் கிடையாது, அதுவுமே ஒரு விதமான ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்போதைக்கு நம்ம மனநிலை அப்போதைக்கு என்ன அவைலபிள் அதுதான் அவைலபிள் அப்படிங்கிறது ஓகேன்னு நீங்கள் விட்டுட்டீங்கனாலே அடுத்த இதுக்கு அது அதுவே நேச்சுரலாக ஃப்ளோ ஆகிடும். பட் இப்போ நீங்கள் அதை எஸ்கேப் பண்ணுறதுக்காக என்னத்தையும் ஒன்று இழுத்து வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து அதுக்கு திருப்பி ஒரு சுழலில் போகிற மாதிரி யூ வில் ஸ்டார்ட் டு டு. அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி போயிடும். ஆமாம். ஸோ இன்ஸ்டட் நீங்கள் சி அப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை எஸ்கேப் பண்ணணுன்ற தேவையில்லை, இப்படி தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஒரு ரிவார்டிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்துங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் சி நம்ம எனிவே நம்ம எனர்ஜியை எதுலேயும் உள்ள செலுத்தணும். அப்போ நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதில் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ஈவன் பெட்டர், பிகாஸ் எனிவே இல்லாட்டி எதையோ ஒன்றை வச்சு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூ கேன் டூ தட். பட் இந்த இதை எஸ்கேப் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, இது உங்களை முழுங்காது, உங்களை ஒன்றும் பண்ணாது, அந்த அளவுக்கு அது ஒன்றும் கிடையாது. தட் இஸ் ஆல்சோ அனதர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், தட் இஸ் டிரான்சியன்ட், தட்ஸ் நாட் பர்மனன்ட். Thank you very much, madam. Okay, ma'am. ஆ வளர்மதி சொல்லுங்கம்மா. மேம் நீங்க சொல்லுங்க வளர்மதி மேம். நீங்க தனியா கவுன்சிலிங் பண்றேன்னு சொன்னீங்க மேடம், அப்படி பேசலாமா உங்களுக்கு? ஓகே, அப்படின்னா ஒரு டீல் நானு இப்ப என்ன பண்ணணும்னா என்ன கேட்க வந்தேன், என்ன கேள்வி கேட்டு உங்ககிட்ட நான் யார்ட்டையும் கரெக்டான பதில் வாங்கலையோ, எனக்கு அது தெரியலையா கரெக்டான பதில் வாங்க தெரியலையா அப்படின்னு தோணுது மேடம். ஏன்னா நான் நினைச்சது முடிஞ்சுமான விஷயத்த போட்டு ஒல்லட்டி ஒலட்டி நைட்டு தூக்கமே இருக்கிறது இல்லை மேடம். பகல்ல அதே விஷயத்த நினைப்பேன், போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுருவேன் மேடம், ஆனா நைட்டு படுத்துட்டேன்னா யோசிக்க வேண்டாம்னு நினைச்சாலும் அதையே யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு தூக்கமே இல்லாம இருக்கு. இதனால நான் 2 வருஷம் டேப்லெட் சாப்பிட்டேன் மேடம், சைக்காட்ரி போயிட்டு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இப்படி அப்படின்னா நம்ம நம்ம ஒரு நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் இப்படி அப்படின்னா நீங்க ஒரு செகண்ட் நீங்க உங்க மூச்சை கவனிங்க, குவைட் ஆயிட்டு ஓகேங்களா? புரியல சொல்லுங்க மேடம். காமிச்சேன் அப்படின்னா நீங்க ஒரு செகண்ட் பேச்ச நிறுத்திட்டு மூச்சை கவனிங்க. நம்ம திருப்பி திருப்பி நம்ம ஹெட் ஸ்பேஸ் ஸ்கூல்லே போயிட்டு இருக்கும் போது இதுல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க என்னோட நம்பர் வந்து நீங்க ஜெரால் சார் கிட்டயோ ரேமன் கிட்டயோ கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனா நம்ம கவுன்சிலிங் நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு டீல் நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வரணும். என்னன்னா நீங்க முதல்ல வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங் என்ன, இது என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு அது சால்வ் ஆகுது ஆகலைங்கறத பத்தி இல்ல, நீங்க அதை லிசன் பண்ணிட்டு நீங்க வந்து ரேமன் கிட்ட ஒரு மெசேஜ் போடுங்க, இல்ல ஜெரால் சார் கிட்ட மெசேஜ் போடுங்க, லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க நம்பர். யாருன்னே தெரியாதே மேடம் ரேமன். ஓ சாரி, நம்ம வல்லவர் ரேமன் கையை தூக்கி காமிப்பா. மேம் உணர்ந்த மேம், வளர்மதி மேம், மேம் சொன்ன மாதிரி தான் நம்பர் வாங்கிக்கலாம். இந்த தாட் அண்ட் திங்கிங்கோட வீடியோ மட்டும் மேம் சொன்னாங்க இல்லையா, அது புக்கு நிறைய வாட்டி படிச்சிட்டேன், ஜீவமணி சார் இதையும் நிறைய கேட்டுட்டேன் சார்.
எனக்கு எனக்குனே பேசுற மாதிரி இருக்கு, எல்லாம் புரியுது, ஆனா இந்த மரமண்டைக்கு ஏன் தான் இருந்து நான் சரியாக மாட்டேங்கிறேன்னு தெரியல. ஐயா கிட்ட பேசிட்டேன், ஐயா கூட சொல்றாரு நீங்க சரி பண்ணும் முயற்சி பண்ணாதீங்க, சரி ஆகணும்னே முதல்ல நினைக்காதீங்க, இந்த ஓசிடி சரியாகணும்னு நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டாரு. ஆனா நம்பர் ஏன் குட் நம்ம ஃபாலோ பண்றோம். சரி, நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனையுடைய பாதிப்போட அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஃபுல்லா வந்து ஆக்குபைடா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்படி வந்து என்ன சொல்றோங்கிற மனநிலை, இப்ப ஐயா சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, அது இப்ப வெரைட்டி வெரைட்டியா சொல்றது அது கிடையாது. உங்களுக்கு முதல்ல வந்து என்ன தேவைப்படுதுன்னா, நீங்க உங்களுக்கு வந்து உங்க பாடியோட கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு, அதாவது நம்ம ஹெட் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பிசிக்கலா மூவ் பண்ணி கிரவுண்ட் ஆகக்கூடிய விஷயம் தேவைப்படுது. நீங்க நம்பர் வாங்கிக்கோங்க, நான் தனியா நம்ம பேசுவோம். அதாவது புரிதல் வந்து என்னங்கறத ஏற்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கிரவுண்டிங் தேவைப்படுது. சோ நீங்க அத இது பண்ணிக்கங்க. பட் நீங்க வந்து உங்களுக்கு நீங்க என்ன வந்து உங்களுக்குள்ள நடக்குதுங்கறத சொல்றதுல ஆர்வம் காட்டுறதை விட, உங்க உங்களுடைய விஷயங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். இல்லை மேடம், இப்போ ஒரு நாளையில் நைட்டு தூங்குறோம், பகலில் முக்கால்வாசி நேரம் பாத்ரூம்லேயே டைம் சரியாக போயிடுது. வளர்மதிமா நம்ம தனியாக நம்ம கவுன்சிலிங் காலில் பேசலாம். அதுதான், அதுதான் புரிஞ்சுதான் நான் சொல்கிறது புரிஞ்சு, அதுக்காக சொன்னேன் நான். ஓகே ஓகே, நீங்கள் ஜெரால் சார் கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க. ஓகே, அவங்க நம்பர் எப்படி மேடம்? ஓகே, நம்ம நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? பிரவாகம் எந்த குரூப்ல இருக்கீங்க? நான் பிரவாகம் குரூப்லயே இல்ல மேடம். ஓகே, உங்க நம்பர் சாட்ல போடுங்க, ரேமண்ட் அதை பிக் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் போடுங்க. மேம் வடமணி மேம், நீங்க சாட்ல எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி போட வேண்டாம். நீங்க அந்த ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு மட்டும் நீங்க அமிச்சா போதும். ஏன்னா எவ்ரி ஒன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆயிரும். சார் நிஜமாலுமே எனக்கு இதுல என்ன பண்ணணும்னு தெரியாது சார். ஓப்பனா சொல்றேன், எனக்கு அதுல கோஸ் எப்படி போயிட்டு அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது மேடம். ஓகே மா, ஜீவமணி, ஜீவமணி சார் நம்பர் இருக்கு இல்லையா? அவங்க அவங்க கிட்ட அவங்க கிட்ட வாங்கிக்கோங்கம்மா. ஓகே, லலிதா மேம் சொல்லுங்க. அவங்க வளர்மதி பேசினவங்களோட நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் வேணா ஷேர் பண்றேன். ஓகேம்மா, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அவங்க பேசும்போது கூட வந்து நம்ம வந்து அதை கட் பண்ற மாதிரி கூட தோணியிருக்கும், அது அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம நம்மளுடைய அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து மாட்டிப்போம். அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து அதை லிசன் பண்ணுறது கூட கிடையாது. அவங்கள அந்த ஸ்டோரியிலே அவங்க கேரி அவுட் ஆகாமல் அட்லீஸ்ட் நம்மளுக்கு முன்னாடி அவங்க திருப்பியும் அந்த திங்கிங் அந்த அந்த இதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறத வந்து அட்லீஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணி டீடூர் எடுக்க வைக்கணும் அப்படிங்கும்போது, இட் இஸ் டஃப் லவ். நம்ம சில சமயம் அப்படி பண்ணதான் வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க பேசும்போது நம்ம வந்து இன்ட்ரப்ட் பண்ணி பண்ணி அவங்கள நம்ம சம்டைம்ஸ் இதை நம்ம எல்லாருமே கூட கவனிக்கலாம். நம்ம ரொம்ப ஹெட் ஸ்பேஸ் ஓவர் திங்கிங் பண்ணுற இயல்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு விஷயத்த திங்க் பண்ணியே, அதாவது இப்போ ஒரு காஃபி சாப்பிடணும் அப்படிங்கிறத
திங்க் பண்ணியே காஃபி சாப்பிட்ற மாதிரி நம்மளால வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கிறவங்க, ஹெட் ஸ்பேஸில் இருக்கிறவங்க என்னன்னா, எல்லாத்தையுமே வி திங்க் அண்ட் லிவ் த்ரூ திங்கிங். அப்போது நம்ம வந்து திருப்பி நம்ம கிரவுண்ட் ஆகி நம்ம கொஞ்சம் அந்த ஹெட் ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் நம்ம பாடி இல்லை வந்து நம்ம வரும்பொழுது தான், கிரவுண்ட் ஆகும் பொழுது தான் வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஸ்டோரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்த வேற மாதிரி எப்படி பார்க்கலாம், அல்லது என்னதான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு கேப்பாவது கிரியேட் பண்ணாதான் நம்மளுக்கு அதை கவனிக்க உள்வாங்கக்கூடிய ஒரு இயல்பே வரும். பட் அது வந்து நம்ம அந்த ட்ராமா ப்ராப்ளம்ல இருந்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது புரியுது. பட் திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே, வேற யாருக்கும் எந்த விதமான கேள்விகளும் இல்லைன்னா இந்த செஷனை முடிச்சுக்கலாமா? ரமேஷ், நீங்க வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க இன்னும் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அகத்துல வேலை எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லி அது வேலை செய்யுதா? ரமேஷ் சார், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. மேம் கேக்குதுங்களா? ஆ, கேக்குது. மேம், இப்ப ஜெரால்டு சார் ஸ்பீச் கேட்டேன், அவர் வந்து சொன்னாரு முடிஞ்ச அளவுக்கு தாட்ஸ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க வர தாட்ஸ் அப்படியே அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. மேம் ஏத்துக்கிற மாதிரி தான், ஃப்ரெண்ட் மாதிரி ஏத்துக்கிறேன். அதை ஏத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகல, அது திரும்ப திரும்ப எனக்கு வர்றது வந்து நின்றுச்சு. ஓகே, சோ நீங்க அது நிரந்தர அஃபர்மேஷன் நிரந்தரமா என்னன்னு தெரியல. தேவை இல்ல இல்ல, அது நீங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். பட் அஃபர்மேஷன்லாம் வேலை செய்யாது, தேவையும் இல்ல. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல, அந்த விஷயத்துல கிளாரிட்டி. ஆமா, தேங்க் யூ மேம், தேங்க் யூ, தேங்க்ஸ் மேம். ரமேஷ் குமார், ரமேஷ் குமார் சார் சொல்லுங்க. வணக்கம் சார், கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து இப்ப தினம் டெய்லி வந்து கனவு வந்துகிட்டே இருக்கு மேடம், அது வந்து நிக்கவே இல்லை. 24 hours கூட பகல்ல தூங்கினாலும் வருது, மார்னிங் இது காலையில தூங்கினாலும் வருது மேடம். நைட் என்ன வருது? கனவு வந்து வந்துகிட்டே தான் இருக்கு, அது வந்து நிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா. ஓகே, இப்போ நீங்கள் ஐயாவோட புரிதல், அதாவது புரிதல்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆ ஆமாம், நிறைய வீடியோ கேட்டேன், எனக்கு நானே கொஞ்சம் யோசித்து பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, என்ன புரிஞ்சது சொல்லுங்க. அகத்தை பொறுத்தளவு நம்ம மனசில் என்ன வந்தாலும் அது வாட்டில் வரட்டும் போகட்டும், அதை வந்து நம்ம கண்டுக்கிற தேவையில்லை அப்படின்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வரக்கு நமக்கு வர்ற நமக்கு வர்ற கனவுகள் அகமா புறமா? கனவு அகம்தான். அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அகத்துல என்ன வந்தாலும் நம்ம கண்டுக்கிற தேவை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம கனவை என்ன பண்ணணும்? அதையும் கண்டுக்கிற கூடாது, அதனால ஏற்படுற பாதிப்பையும் கண்டுக்க தேவையில்லை, அதனால வர்றதையும் நீங்க கண்டுக்க தேவையில்லை. அதாவது கண்டுக்கிட்டாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா தான் நம்ம கண்டுக்கிறத நிறுத்துவோம். எஸ் மேடம், நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, அது தொடர்ந்து 3 மாசமா வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருக்கு. அது அது என்னன்னு சொல்லணும்னு தெரியல, நடக்க போறது கூட ஓரளவுக்கு ரமேஷ்குமாருக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால உடனேலாம் அதை நிறுத்த நிக்காது. சரிங்களா, நமக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது நம்ம கையில இல்ல. எஸ் மேடம், அது நான் ரெகுலரா வீடியோ பாக்குறதுனால அது வந்து எனக்கு புரிஞ்சது, அது நம்ம மறுபடியும் கண்டுக்கிறோம் அதனாலதான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ அதையும் வந்து கண்டுக்கிறாம விட்டுட்டேன். ஏன் இதை கேட்குறேன்னா, எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இருக்கு, அதனால இதுவும் ப்ராப்ளம் வருமோ, இந்த மனநோய் மாதிரி எதுவும் வந்துருமோ? நீங்க நீங்க அதனால
எதுவும் இல்லை, அதனால அது ஒன்றும் சி ரமேஷ் நீங்க எவ்வளோ வாட்டி அதை சப்ரஸ் பண்ணி அழுத்தி வச்சிருந்தீங்களோ, இப்போ நீங்க அதை ஃப்ரீயாக விட்டுட்ட பிறகு அது என்ன எங்க போகும், திருப்பி வெளியில தானே வரும், வெளியில தானே போகும், அப்படி போகும்போது உங்களுக்கு பய சொல்லும் போது நீங்க அதை பாக்குறீங்க, அப்ப அது பாட்டுக்கு போகட்டும்னு விட்டுருங்க. ஸோ அதுவே வந்து தின் அவுட் ஆயிடும். ஸோ இப்போ அதனால வந்து அது அது வரக்கூடாது, இல்லை அதனால இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்க திருப்பியும் அதை ஏதோ ஒரு விதத்துல நம்ம அதை எடுக்கும் பொழுது திருப்பி திருப்பி அப்படிதான் ஆகும். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு அது புரியுது இதுதான் அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கங்க. இப்போ இந்த புரிதலை வந்து நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? புரிஞ்சிருச்சுன்னு தெரியும், அது எனக்கு தெரியல மேடம். அது ஏன் தெரியலன்னா, சப்போஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிருந்தா நான் நல்லா இருக்கணும்ல, எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வரக்கூடாதுல்ல, எனக்கு எல்லாமே சால்வ் ஆயிருக்கணும்ல, அப்பதான் இதை நான் உறுதி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ண தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சது இதுதான், இதை ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு புரிஞ்சதுனால இந்த மாதிரி எண்ணங்கள் பிம்பங்கள் எல்லாம் வராமலாம் இருக்காது. ஸோ இன்னும் நம்ம ஓபன் பண்ணி விட்டுருக்கோம், அப்ப உள்ள இருந்து எல்லா இதுவும் வந்து அந்த இன்னும் ஈஸியா வெளியில வர்றதுதான் நம்ம கான்சியஸா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பட் இதுதான் இதனுடைய நடைமுறை. அப்போ நமக்கு வந்து நம்மளுக்கா நாம இதை கொண்டு வரல, அதுவா வருது அதுவாவே போயிடுது. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் வர்றப்பே ஒரே பேய் கிடையாது ரமேஷ்க்கு, ஒரு ஒரு வாட்டி கனவுல வர்றதும் வேற வேற. ஸோ அது ஏதோ ஒரு ஒரு விஷயத்த அப்படி இது பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதை வச்சு உங்களுக்கு வெளியில வந்து ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் இல்லை, அப்போ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து இது பாதிச்சிருமோ அது பாதிச்சிருமோ அந்த மாதிரி இது பண்ண தேவையில்லை. கண்டிப்பா இது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தானே. இப்போ நீங்க உங்களுக்கு ட்ரீம்ல வந்து ஒரு நல்ல மலர் சோலை வருது, நல்ல ஒரு ஒரு தோட்டத்துல பூவா இருக்கு, ஒரு குயில் பாடுது, இப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ஓடுற மூவி வந்து ஓடுற படம் வந்து ஹாரர் மூவியா இருக்கு, அவ்வளவுதான், த்ரில்லர் மூவியா இருக்கு. இப்ப காமெடி மூவி ரொமான்டிக் மூவினா பரவாயில்ல, பட் நம்மளுக்கு அப்படி இல்லைல்ல, ஹாரர் மூவி த்ரில்லர் மூவினா நம்மளுக்கு அது பயம் வரும் தானே, இதனால ஏதோ ஆயிடுமோ, ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிடுமோ அல்லது எப்படியாவது ஆயிடுமோ, அதுவும் நேச்சுரல் தானே. கண்டிப்பா மேடம், அவ்வளவுதான், நமக்கு புரிஞ்சிருச்சு இதுதான். நமக்கு புரிஞ்சதுனால உடனே எல்லாம் இவர் ஆஃப் ஆக மாட்டாரு, அது பாட்டுக்கு ஓடட்டும், ஓடுறப்ப ஓடட்டும், வாட் எவர் இட் இஸ், எப்ப மூவி மாறுதோ மாறட்டும். ஓகே மேடம், அதுல எனக்கு சின்ன டவுட் இருக்கு. அந்த தியானம் பண்ணா ஏதோ சில அனுபவங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி கூட நடந்துச்சு, அந்த நெட்டி போட்டுல சின்ன சின்ன நட்சத்திரம் மாதிரி நின்று, புளு கலர்ல நட்சத்திரம் மாதிரி வெளியில புறத்திலேயே தெரிகிறது, அப்புறம் இப்படி இந்த மாதிரி சம் வெளிச்சம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது. ஆனால் நான் எதுவுமே தியானமும் பண்ணுறது கிடையாது, லிபரேஷன் மெயினில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இது நடக்குது. ஓகே, இது தியானம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நம்ம லிபரேஷன் இருக்கிறதுனால இது வந்து நடக்குது அப்படின்னு தெரியுது. இது வந்து நடக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரி நீங்கள் எதாவது சொல்லுவீங்க அப்படின்னு. சரி ஓகே, அதனால நீங்க சொன்னது ஓகே, ஷேர் பண்ணிட்டது ஓகே, ஒன்றும் இல்லை. நான் ஒன்னே ஒன்று சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க எந்த மெடிடேஷன் எதுவும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம், ஒரு 1 மந்த்துக்கு நீங்க பண்ண வேண்டாம், வேற எதையும் பண்றது கிடையாது. உங்களுக்கு வந்து ஏதோ அதான் நான் முன்னாடியே கேட்டுருக்கேன், வேற ஏதோ ஒன்னு பண்ண போக இந்த மாதிரி அமானுஷ்யமா சில விஷயங்கள்லாம் ஓப்பன் அப் ஆகி அந்த ஸ்பேஸ்ல ஏதோ இதுவாயிட்டு இருக்குது, தட்ஸ் ஓகே. இப்ப நீங்க நீங்க எப்படி அந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்களோ அதே மாதிரிதான் இந்த பேயும், ரெண்டு ஒன்றும் பெரிய இது கிடையாது, ரிலாக்ஸ்டா ஈஸியா விட்டுருங்க. நீங்க திருப்பி இப்போதைக்கு அந்த தியானமோ எதுவோ எதுவோ ஒரு 1 மந்த்துக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இல்ல மேடம், நான் தியானம் பழகல, தியானம் பண்ணதும் கிடையாது. அம்மா படுத்திருக்கும் போது இந்த மாதிரி நடக்கும், ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி, யா அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பர்செப்ஷன்ல வருது, உங்களுக்கு தெரியுது. சோ அதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அதுல நீங்க நீங்க பயணிக்க தேவை. சொல்ல போனா அந்த கருப்பு உருவத்தை கூட பார்க்க முடியும். அதாம்மா, நீங்க அதை அதை ஃபோக்கஸ் பண்ண 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 நீங்க இப்ப பேய பத்தின மாஸ்டரி ஆகணும், நீங்க அந்த அந்த இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஃபீல்டுல போகணுங்கிறது இல்லை அப்படின்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிடலாம். உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம், அதனால நம்மளுக்கு யூஸ் யூஸ் ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்லை. இப்போ அந்த ஃபீல்ட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சா கூட நம்ம லைஃப்ல இப்ப நீங்க எந்திரிச்சு போய் வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு காசு கிடைக்கும்,
அது வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ அந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது செய்யறதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வக்கோளாறு தானே ஒழிஞ்சு அது ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிடலாம். அதில் ஆர்வம் காட்டினா அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்கள் பர்செப்ஷனில் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகே மேடம், அதான் இதை பற்றி கொஞ்சம் நானாக யோசிக்கும் போது ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன், அதில் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி மனக்குழப்பம் மனநோயெல்லாம் இருக்கிற மாதிரி மேடம், கர்மா அப்படியே இருக்கு. அந்த 40% சூழ்நிலையாக வரும்ல, அது வந்து இப்படி எனக்கு அமைப்பு இருக்கு மேடம். இங்க பாருங்க, நான் வளர்மதிக்கு சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு காரணம் தெரியறதுனால உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகாது. உங்களுக்கு 10 வருஷம் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னா சொல்றதெல்லாம், இப்போ நீங்க இதை அப்படியே வந்து அதோட மீனிங் வந்து வேற மாதிரி மாத்திக்கலாம். இப்போ 10 வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பரான டைம்னு வச்சுக்கோங்க, அதாவது உங்களோட அலர்ட்டா இருக்க போறீங்க, நீங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு அவேர்னஸோட இருக்க போறீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கு நல்லா தீர்க்கமா கவனிச்சு செய்ய போறீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பொழுது அந்த செயலினுடைய பலன் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இந்த 10 வருஷம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படியே ஒரே பெத்தட்டிக்கா இருக்க போகுது, ஒரே வருஷா சீரியல் மாதிரி இருக்க போகுது, அப்படி இல்லை. கர்மானால இதனால அதனால அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்ன இருந்தாலும் உங்க உங்களோட ஸோ அதை நீங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்காகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 10 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் ஆயிடுறோம்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அது அது அந்த அளவுல எடுத்துக்கோங்க போதும். சோ நீங்க ஒரு அவேர்னஸ் கரெக்டா செய்யுங்க. அந்த 40% இருக்குன்னு தான் சொன்னேன், 60% நம்ம கையில இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கிட்டேன். சோ வாட், உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா அது அது அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை. அப்படியே நீங்க அதை எடுத்துக்கிட்டா கூட அதனுடைய அர்த்தத்தை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துலயும் ஸ்ரத்தையா இருக்க போறேன், கவனத்தோட இருக்க போறேன், அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு கூட எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், அதோட அதை முடி வச்சிடலாம். ஓகே மேடம், நன்றிங்க மேடம். ஏன்னா இப்போ என்னால் வேலைக்கும் போக முடியல, நான் வருமானமும் பார்க்கல, அதனால என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை எதுவுமே. அதையும் கூட நான் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து முன்னாடி வந்து குழப்பம் இருந்துச்சு, இப்போ வந்து அதையும் நான் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டேன். சும்மா இருக்கேன், சும்மா இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குன்னா ஐ மீன் ஓகே, அந்த புரிதல் அடிப்படையில் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது நீங்க இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்றீங்களா நீங்கள்? நான் வேலைக்கு போறதுல வந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது உங்களால் ஐடியா கொடுக்க முடியுமா? கண்டிப்பா நீங்க வந்து சும்மா இருக்கிறது நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டு இருந்தது வரைக்கும் ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி வேற இப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க பண்ணிருக்காங்கும் போது, நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வேலையில வந்து உங்களுடைய எஃபர்ட் டைம் எல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா காலியான இடத்துல எதையாவது தான் ஒண்ணு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, அது சோ நானே வந்து தேர்ந்தெடுத்து பார்க்கணும். நீங்க எதையோ ஒண்ண ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒண்ணுன்னா அப்புறம் நீங்களே தேர்வு பண்ணுவீங்க. த கீ இஸ் டு ஸ்டார்ட். நீங்க உங்க ஒர்க் ஆரம்பிங்க. நீங்க இப்போ உங்களுக்கு ஓவராலா புரியுதா, யாரோ ஒரு கதை ஸ்டோரி லைன் புரிஞ்சிச்சா, ஜாதகம் வேற அப்படி சொல்லிட்டான், வேலையே இல்லை, சும்மா இருக்கிறது நல்லா இருக்குன்னு வேற தெரிஞ்சிச்சு, இப்போ ஹாரர் மூவியா ஓடுது, அப்புறம் வேற என்ன மூவி ஓடும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்ல நம்ம. சோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ்ல இருக்கீங்க. நீங்க உங்க செயல்ல வந்து நீங்க கையில எடுக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இது எல்லாமே ஷிஃப்ட் ஆகும். ஓகே மேடம், அதான் செயல எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். நீங்க எது ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணுங்க, தப்பா இருந்தா அடுத்தது வேற செயலை மாத்துங்க, அவ்வளவுதானே. என்ன செயல் பண்றதுனே யோசிச்சுட்டே 10 வருஷம் லூஸ் பண்ணிடாதீங்க, அப்ப இன்னும் குழப்பமா தான் வரும். சோ உங்க ஏதோ ஒண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் அதுவே அடுத்தது காமிக்கும், இல்ல இது தப்புனா வேற ஒரு இதை காமிக்கும். சோ ஒண்ணுமே பண்ணாம இன்டெசிசிவா இருக்கிறத விட ஏதோ ஒரு முடிவெடுத்து நீங்க ஒரு ஒர்க்ல வந்து ஈடுபாடு காமிக்க ஆரம்பிங்க. ஓகே மேடம், நன்றி மேடம். நன்றி. இந்த புரிதல் எனக்கு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நீங்க வீடியோ கூட ஆன் பண்ண தேவையில்லை. எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, குட்.
ஓகே, இப்போ தேங்க்யூ, நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு, அந்த அந்த இன்டர்வல் வரைக்கும் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா அந்த புரிஞ்சுக்கிட்டத வந்து எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு என்னால ஏத்துக்க முடியல, அல்லது இவ்வளவுதான் என்னால முடிச்சுக்க முடியல, உறுதியா என்னால வந்து கன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. கேமரா கூட ஆன் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்காங்க. புரிஞ்சிருச்சு பட் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது. ஓகே, ஓகே, சரி, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புரிதலே எங்களுக்கு வந்து புதுசு அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. அதாவது ஞானம்னா என்ன, எதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, ஓகே இதுவே புதுசு அப்படின்றோம். ஓகே, ஸோ வேணி ரத்னம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வேணி ரத்னம் சார். ஹலோ, கேக்குதா உங்களுக்கு? ஓகே, நான் இங்க ஓகே, நான் ஸ்ரீலங்கால இருந்து தான் இது பண்றேன். இது வந்து இப்ப நான் புதுசா தான், இப்ப இது வந்து 2 வீக்ஸா தான் இப்ப ஐயாட இத வந்து நான் யூடியூப்ல மத்த இதுல எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். மத்தது உங்களோட இதெல்லாம் இப்ப ஒரு 2 டேஸ்க்கு முதல் பார்த்ததுல தான், இன்னைக்குதான் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகியிருக்கேன். இனித்தான் இன்னும் நான் மனசை பொறுத்து நிறைய அறிஞ்சிக்கணும் இருக்கேன். என் கேட்டா நான் வந்து நிறைய, அதாவது மனவள கலர் படிச்சிருக்கேன், அப்புறம் பிராணிக் ஹீலிங் படிச்சிருக்கேன், அப்புறம் என்னது மெடிடேஷன் எல்லாம் ரொம்ப நிறைய செய்துகிட்டு இருந்தது தான். இதுல என்னன்னு கேட்டா, எனக்கு கொஞ்சம் இப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு முதல் வந்து நான் வந்து ரொம்ப மார்னிங்ல நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் வந்து நான் என் மகளுக்கு ப்ரொமோஷனுக்காக நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா அன்னைக்கின்னு அவளுக்கு 7 இயர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஏ வயசுல வெளியில ஏ வயசுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, நல்ல சேலரியோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அன்னைக்கின்னு அவளுக்கு நான் வந்து ப்ரொமோஷனுக்காக தியானம் பண்றேன், ஆனா அவளுக்கு அன்னைக்கின்னு வேலை போயிருச்சு. அப்ப அதுல எனக்கு ஒரு ஃபெடப் ஆயிடுச்சு. எப்படி இது ஆயிடுச்சு? நான் ப்ரமோஷனுக்காக கலர்ஸ் குடுக்கறதா இருக்கட்டும், சக்தி பந்து அப்படி இப்படி எல்லாம் நான் அனுப்பிட்டு இருந்தேன். இது ஏன், இது எப்படி, இது எங்க நடந்துச்சுங்கிற ஒரு குழப்பம் எனக்கு உண்மையில. அது என்னால இன்ன வரைக்கும் எனக்கு ஜீரணிக்க முடியாம தான், நான் அந்த தேடல்ல தான் எனக்கு ஐயா விட்டு இது கிடைச்சது. மனசை பொறுத்து கத்துக்கோங்கிற மாதிரி நெருங்க எனக்கு இதுலதான் வந்தது. அதுலதான் நான் இப்ப தேடி இதை பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப என் மக ஒர்க்கும் தேடிட்டு இருக்கா, ஆனா இப்ப நான் அவளை புடிச்சு வச்சுக்கிறது இல்ல. மெடிடேஷன் பக்கமே நான் இப்ப போகல, ஏன்னா ரொம்ப ஃபெடப் ஆயிடுச்சு. மனசு என்ன சொல்றது, வெறுமை ஆயிருச்சு. அதுலதான் எனக்கு இத உங்களுக்கு இதுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் ஓகே. எந்த எந்த இடத்துல கரெக்டா உங்க மகளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சோ இல்லையோ, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இந்த பாதையில வந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகிதான் வந்திருப்போம். அதாவது என்னன்னா, ஐயா சொல்லுவாங்க, ஒரு இப்ப தண்ணியில வந்து காலந்தான் கரைய கரை ஏத்தி கொண்டு போய் அந்த கரையில விட்டுருவான். அந்த அந்த போட்ல கால்னா கொடுத்தா கரையை கடந்துடலாம். ஆனா வந்து 10 வருஷமா தண்ணியில நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தண்ணியில நடந்தே 10 வருஷம் தண்ணியில நடக்க கூட முடியும் அமானுஷ சக்தினால, பட் அது தேவையா? கால்னா கொடுத்து கரையை கடக்கறதை விட்டுட்டு நீ வந்து காலம் பூரா தண்ணியில நடக்கிறதுக்கு எதுக்கு நீ ட்ரை பண்ற? ப்ரமோஷன் வேணும்னா அதுக்கு என்ன? ப்ரமோஷனுக்கு வேலையே போயிருச்சு இப்ப நான் கேட்டதுல உண்மையில. ஆனா நான் வந்து இப்ப ஸ்டெடியா இருக்கிறேன், ஆனா மக இதுல எல்லாம் ஒரு நம்பிக்கையும் இல்ல. நான் தான் புடிச்சு வச்சுக்கிட்டு அவள் அப்படியே அந்த மெடிடேஷன் பண்ணி பண்ணி பண்ணி, உண்மையில இது எல்லாத்துக்குமே புரியத்தான் வேணும், தெரியத்தான் வேணும். உண்மையில மனசாலே நம்ம நிறைய விடுதலை ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாமா, நீங்க வெல்கம் டு பகவத் பாதை. அது ஒரு, அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒரு இடம் இருக்கு இல்லையா. நம்ம வெளியில ஒரு வேலையை சிறப்பா செஞ்சு அல்லது வேற என்ன வேணுங்கிறது தான் ப்ரமோஷன் கொண்டு போக. அது
உண்மை இல்ல, உண்மையில அது எவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு நான் என்னன்னு கேட்டா அது ஒரு என்ன சொல்றது, அது தெரியல, அது செய்து பார்க்கலாம் ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு இதுலதான் போறேன். ஆனா இப்போ நான் அந்த மெடிடேஷன் பண்ணல, நிறுத்தி தான் வச்சிருக்கேன். நீங்க வந்து நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் ரெக்கமெண்ட் பண்றேன். என்னன்னா ஒரு 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 கப்புள் ஆஃப் மந்த்ஸ், 2 மாசத்துக்கு நீங்க வந்து இந்த என்ன சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சு, இது இந்த மனசு எப்படி செயல்படுது, அதாவது மெடிடேஷனுக்கும் ஒரு இடம் இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ஒரு அது எந்த இடத்துல அது தேவைப்படுது. பட் இது வந்து நார்த் போல், மெடிடேஷன்ங்கிறது நார்த் போல், ஞானம்ங்கிறது சவுத் போல். சோ இது மூலமா இங்க போக முடியாது அப்படிங்கறது, அதாவது இங்க அடிப்படையான நோக்கமா இருந்தது அப்படின்னா அது நம்ம ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி ஐயாவனுடைய அந்த யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் லிசன் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி வீக் மண்டே அன்னைக்கு வந்து இந்த செஷன் நடக்கும். இன்னும் வந்து இந்த மத்த இப்போ உங்களை மாதிரி மத்தவங்க எல்லாரும் எப்படி வந்திருக்காங்கன்றது பறவையின் பாடல்னு ஒரு இது நடக்குது. அண்ட் எவ்ரி வீக் ஜூம் செஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா நம்ம இவ்வளவு படிச்சுமே அவ்வளவு படிச்சுமே இதை கேட்கலாமா கேட்க கூடாதா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது சரியான உங்களுடைய அறிவுபூர்வமா நீங்க அதை வந்து சோதிச்சு பாருங்க. உங்களுக்கு அது புரிஞ்சு கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் கேள்வி கேளுங்க. யாரா இருந்தாலும் விடாம நீங்க கேள்வி கேளுங்க. நீங்களே உட்கார்ந்து அதனுடைய நம்ம மனசனுடைய அந்த ஒரு எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் அது அதெல்லாம் நீங்க நடக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாரையும் வந்து இதுக்கு கொண்டு வரணும். அது வேண்டாம், அது நினைக்க சிரிப்பு வருது. ஒரு ஒரு அறியாமை தான் நினைக்கிறேன். ஆனா அது என்ன ஒரு ஆவல் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா. நம்ம நல்லதே இருந்தாலும் கடவுள் நம்ம வாயில திணிக்க முடியாது பாருங்க. நமக்கு சாய்ஸ் இருக்கு. அது 7 இயர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, 7 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவளுக்கு நான் இது செஞ்ச பிறகு ஒர்க் போயிடுச்சுன்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணதுனால அவங்களுக்கு வேலை போகல, பண்ணதுனால உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருக்காது. சோ நீங்க முதல்ல வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயா ஆயிடுங்க. அண்ட் வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. நீங்க தொடர்ந்து நன்றி. ஓகே, தேங்க்யூ. லலிதா மா சொல்லுங்க, அவங்க சொன்னதோட நிறைவு பண்ணிக்கலாம். ரேமண்ட், ஓகே. லலிதா மேம், ஓகே மேடம், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டவுட் மேடம். இப்ப வந்து ஐ நோ சம் பீப்புள் who are actually struck up in some issue, edho or issue la maati avanga entire mind space e vanda andha or issue vittu velila vara maatanga andha mari irukum. ipa naane vanda enna enakku therinja alavula I try to counsel them saying that you know ayya sollu varala nee vanda mudika mudiyena mudi illati vanda adha or folder la pottu thaniya vechiru indha mari illa solluven ana avangalukku vanda andha to that extent also on the receptivity romba la irukra mari theriyala when I say. இப்ப அந்த மாதிரி பீப்புள் வென் தே அட்டெண்ட் ஞான முகாம், வெதர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஆர் தே நீட் சம் அமௌண்ட், அவங்களுக்கு தேடல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரச்சனை இருக்கு, பிரச்சனை நான் மாட்டின் இருக்கேன், இப்ப எனக்கு அதை விட்டு வெளியில வரணும், அந்த மாதிரி தான். அந்த பிரச்சனையை இமீடியட்டா சால்வ் ஆகக்கூடிய பிரச்சனையாவும் இருக்காது. இட் குட் ப்ராபப்ளி ஒன்லி தே ஹாவ் டு கம் அவுட், எக்ஸ்டர்னலி சால்வ் ஆகாதுங்கிற மாதிரி இஷ்யூ இருக்கும். தே ஹாவ் டு ஒன்லி கம் அவுட்ங்கிற மாதிரி தான் அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த இந்த மாதிரி முகாம் அட்டன் பண்றது அவங்களுக்கு பெட்டரா, இல்லாட்டி வெதர் வாட் டு டூ ஆர் அட்டெண்டிங் எடுத்துப்பாங்களா உள்ள இன்ஃபர்மேஷனை அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு, அதனால கேட்கறேன். இல்லை எப்படி இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணிட்டு தானா கத்துக்கலாம் கத்துப்பாங்க அப்படின்னு விட்டுடுறதா? ஜஸ்ட் யுவர். இப்போ இதுல வந்து அவங்க பிரச்சனையில இருக்காங்கிறது ஆப்வியஸா தெரியுது. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. வெளியில சால்வ் ஆகலைனாலும் அவங்க ஃப்ரீ ஆக முடியுங்கிற சாத்தியம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க சொல்ற அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரியுது. ஸோ இப்ப வந்து நீங்க அவங்க ஞான முகாமுக்கு அவங்களா விரும்பி ஒரு கேஷுவலா ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு வீக்கெண்ட் அப்படி கூட அதுக்கு வரலாம், அவங்க வர விருப்பப்படுவாங்களா இல்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வரணும்? அவங்களுக்கு இப்ப ஐயா பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, இல்ல தெரிய தேவையில்லை, தேடல் இருக்கணும் தேவையில்லை. சி இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம டே டு டே பிராக்டிக்கல் லைஃப்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ நீங்க வந்து அவங்க வந்து கேஷுவலா அவங்களா விரும்பி வருவாங்களா ஒரு வீக்கெண்ட் வெக்கேஷன் இந்த மாதிரி விஷயம்னா, இல்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல வாட் பெனிஃபிட் தே வில் கெட் அப்படிங்கறது, தே ஹேவ் அப்சல்யூட்லி நோ க்ளூ. இல்ல இப்ப நம்ம ஓகே இப்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணா அது வேலை செய்யாது. என்னன்னா ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அது சரியான நிலைதான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம வந்து புகுத்த முடியாது எதுவுமே. ஸோ இப்போ அவங்க இருக்கிற நிலைமை சரியான நிலைமை தான். அப்போ என்ன வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க அந்த விஷயத்துல இப்ப நீங்க வந்து இஃப் யூஆர் அரவுண்ட் டெம்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஒரு புரிதல், உங்களுடைய ஒரு அந்த நிதானம், உங்களுக்கு நீங்க அந்த விஷயத்துல வந்து இருக்க இருக்க அந்த இது வந்து கண்டிப்பா அவங்கள வந்து அந்த அவங்கள வந்து அது தொடும், இம்பாக்ட் ஆகும். அப்போ மேபி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி உங்ககிட்ட கேட்கலாம். அதாவது ஏதோ ஒண்ணு ஓப்பனிங் அவங்களா வரணும், அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு அவங்க தேடல்லாம் இருக்க தேவையில்லை. இந்த பிரச்சனையில இருந்து இது இது தாங்க முடியல, இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இன்டென்ஷனோ ஒரு நோக்கமோ ஒரு ஆஸ்பிரேஷனோ ஒரு ஒரு கியூரியாசிட்டி ஏதோ ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ வுட் சஜஸ்ட் இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு காமனான ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க, அல்லது அதோட ஆடியோ லிங்க், ஆடியோ புக்கு லிங்க் ஷேர் பண்ணுறதுனா பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா டேஸ்ட் இருக்காங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணுங்க. பட் இன் ஜென்ரல் ப்ராப்ளம் சால்வ் ஆனாதான் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள் கிடையாது. இல்லைனாலும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு சால்வேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கோடிட்டு காமிக்கலாம். ஆக்சுவலாக அவங்களோட பிரச்சனையை எடுத்துக்காம எக்ஸ்டர்னலா சால்வ் ஆகலைனா கூட சில விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஒரு பர்செப்ஷன் சேஞ்ச்னால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க இது பண்ணலாம். ஸோ கிராஜுவலா தென் தே வில் கம் இன் டு தட் சோன், அண்ட் தென் வென் எவ்ரி திங் இஸ் ரெடி டக்குன்னு அவங்க தே வில் நேச்சுரலி கம். இல்லை நீங்க ஒரு வீக்கெண்ட் நீங்க உங்களோட கம்பெனிக்காக நீங்க வரணும், வாங்க முகாமுக்கு வாங்கன்னு கூட கூட்டிட்டு வரலாம். பட் வி கேனாட் ஃபோர்ஸ் இட், ஏன்னா அது அது இட்ஸ் நாட் ஈவன் ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லையா. ஸோ என்னதான் நல்லதுக்காக நம்ம நல்ல இன்டென்ஷனில் இருந்தால் கூட ஒரு கருத்தையோ ஒரு விஷயத்தையோ அப்படி நம்ம வந்து உள்ள கொண்டு போய் அவங்களுக்கு நல்லது பண்ணிட முடியவும் முடியாது, தேவையும் அப்படிப்பா அப்படிங்கும் போது அவங்க இப்போதைக்கு கோத்ரூ பண்ணுறது கூட அவங்களுக்கு ஒரு தேவையான விஷயம்தாங்கிற கண்ணோட்டத்தை நம்ம எடுத்துக்கணும். ஓகே Thank you, madam. Okay. Okay. நம்ம அதோட இந்த இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நான் திருப்பியும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அந்த புரிதலை பத்தின ஒரு டிஸ்கஷனோ, அல்ல நம்ம புரிஞ்சது நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஒரு தெளிவா உறுதிப்படுத்திக்க முடியுதா, இல்லை முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரையாடல்கள் தான் இந்த செஷன். ஸோ மற்றபடி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது செய்கிறது அந்த மாதிரி இது கிடையாது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாங்கிறது கிடையாது. பட் கேள்வியோட ஆரம்பம் அந்த புள்ளியாக இருக்கலாம், அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. பட் முடிவில் வந்து நம்ம இந்த இந்த புரிதல்னால வந்து நமக்கு எப்படி உள்ள அக விடுதலையோடு இருக்குது, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செயல்களினுடைய தரம் எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி உள்ள ஒரு அந்த ஒரு உறுதியில ஏற்படக்கூடிய ஒரு மலர்வு தான் இந்த செஷன். ஸோ அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் செட் பண்ணியாச்சு, ஒரு கான்டெக்ஸ்டும் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து இதுல தெளிவு பெறலாம். நன்றி, வணக்கம்.